எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே காப்ரியல் காஸ்பல் மிஷன் சார்பாக இங்கே வந்திருக்கிறவங்க யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட்டத்திற்கு ஆரம்பமாக நாம் ஒரு ஜெபம் செய்துவிட்டு நாம் இந்த நாள் கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் தலைகளை தாழ்த்தி அந்த இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய நீங்காத பிரசன்னம் எங்களோடு கூட எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வர வேண்டுமென்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் தக்க சமயத்திலே இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னென்ன தேவைகளோடு என்னென்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளும் எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் தாமே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஹாலேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹாலேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கரங்களை தட்டி நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு என்கிற பாடலை நான் பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மேம்படுத்தலாம். நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமென் ஆமென். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகை தீடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகை தீடாதே துதியினால் இடிந்து விழும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை மலாலி என்றும் பாடு. நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை மலாலி என்றும் பாடு. இதுவரைக்கும் நம்மளை காத்து நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நம்மளை காத்து நடத்துவார். அவருக்கு நன்றி செலுத்தி நாம் கர்த்தரை மேன்மைப்படுத்தலாமா? செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழல் உண்டு. ஆமேன் ஆமேன். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழல் உண்டு. பாடிடுவோம் துரித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஒளிய
நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை உள்ளாலே என்று பாடு நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாமாலே என்று பாடு சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேலையில் எல்லாம் சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேலையில் எல்லாம் தூதி சத்தத்தான் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும் தூதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும் நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு நல்லவர் வல்லவர் போதுமான எல்லாரும் எல்லாரும் கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமென் ஆமென் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை உள்ளாலே என்று பாடு நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழனுமா ஹல்லேலூயா சந்தோஷமா இருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் தேவனுடைய சமூகம் வந்து அவ்வளவு ஒரு இன்பமானது தேவனுடைய சமூகம் அவ்வளவு ஒரு ஆச்சரியமானது ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா தேவாவும் சமூகமே எல்லையில்லா இன்பமே தேவாவும் சமூகமே எல்லையில்லா இன்பமே தேவாவும் சமூகமே எல்லையில்லா இன்பமே இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்கவே இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்கவே தேவாவும் சமூகமே எல்லையில்லா இன்பமே தேவாவும் சமூகமே எல்லையில்லா இன்பமே உம்மை நினைத்து என் உள்ளம் ஏங்கி தாவிக்குதையா உம்மை நினைத்து என் உள்ளம் ஏங்கி தாவிக்குதையா இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்கவே எல்லாரும் சேர்ந்து பாடலாமா இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்கவே சமூகமே எல்லையில்லா இன்பமே தேவாவும் சமூகமே எல்லையில்லா இன்பமே ஜீவனுள்ள வசனத்தினால் அனுதினம் தேற்றுமையா ஜீவனுள்ள வசனத்தினால் அனுதினம் தேற்றுமையா பாடுவோம் இயேசுவை வாழ்க இயேசுவை வாழ்க எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்கவே ஆமென் ஆமென் இயேசுவை வாழ்க இயேசுவை வாழ்க இயேசுவை வாழ்கவே தேவாவும் சமூகமே எல்லையில்லா இன்பமே தேவாவும் சமூக
ஆனந்தம் பொங்குதையா அபிஷேகம் சந்தோஷமா இருக்கிறவெல்லாம் சங்கீதம் பாட கடவுன்னு சொல்லியிருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். இப்பொழுது நம்முடைய சகோதரர்கள் ஒரு சில பாடல்களை நம் நடுவில் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நம்பி வந்தேன் நான் கேட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் கேட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீரேல். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேனேல். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்டையாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்டையாவையும் திரும்ப தந்தீரேல். எல்லோக்கேயில் எல்லோக்கேயில் எல்லோக்கே உம்மை துதிப்பேனேல். எல்லோக்கேயில் எல்லோக்கேயில் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீரை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதே சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதே சுதந்திரமாக மாற்றி தந்தீரேல். எல்லோக்கேல் எல்லோக்கேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேனேல். எல்லோக்கேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் கேட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் கேட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. அல்லேலூயா. கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி தூளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியோ தூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ தூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவாரா?
அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்க கேவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்க கேவியோ தூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியோ தூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்க கேவியோ தூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியோ தூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியில் நான் வீழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்திருந்தா சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனி தூளியா என்னை நினைத்தா சிங்க கேவியோ தூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியோ தூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார் அல்லேலூயா படிக்க தெரியல வேதம் படிக்க புரியல இயேசு போல வாழ தெரியல எனக்கு இயேசு போல வாழ தெரியல படிக்க தெரியல வேதம் படிக்க புரியல இயேசு போல வாழ தெரியல எனக்கு இயேசு போல வாழ தெரியல மாற்றிடும் தெய்வமே பெதையை ஞானியாய் மாற்றிடும் தெய்வமே என்னையும் மாற்றி எங்கும் என்னை நடத்தினார் என்னையும் மாற்றி எங்கும் என்னை நடத்தினார் எழுத படிக்க தெரியல வேதம் படிக்க புரியல இயேசு போல வாழ தெரியல எனக்கு இயேசு போல வாழ தெரியல Thank you.
சொந்த பந்தம் உதவல தூரமாய் நின்றன சொந்த பந்தம் உதவல தூரமாய் நின்றன இயேசு வந்து தேற்றினார் என்னையும் இயேசு வந்து தேற்றினார் எழுத படிக்க தெரியல வேதம் படிக்க புரியல இயேசு போல வாழ தெரியல எனக்கு இயேசு போல வாழ தெரியல உன்னை போஷித்தார் நித்தம் என்னை நடத்தினார் நித்தம் என்னை போஷித்தார் நித்தம் என்னை நடத்தினார் நீங்காத சந்தோஷம் தந்து என்னை நடத்தினார் நீங்காத சந்தோஷம் தந்து என்னை நடத்தினார் எழுத படிக்க தெரியல வேதம் படிக்க புரியல இயேசு போல வாழ தெரியல எனக்கு இயேசு போல வாழ தெரியல படிக்க தெரியல வேதம் படிக்க புரியல இயேசு போல வாழ தெரியல எனக்கு இயேசு போல வாழ தெரியல அல்லேலூயா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சரி இப்பொழுது ஒரு பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம் ராஜாதி ராஜாவே வாழ்க என்கிற பாடல் வாழ்கன்று சொல்லும் பொழுது நமது கரங்களை உயர்த்தி ஏசப்பாவுக்கு வாழ்க போடணும் போடுவீங்களா போடுவீங்களா ஒன்று ஆமாம் இல்லது இல்லை என்ன சொல்ல போகிறீங்க நாம் இந்த உலகத்தில் இவ்வளவு காலமும் இந்த நிமிஷம் வரைக்கும் இருப்பது ஆண்டவருடைய கிருபை ஆமென் நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் ராஜாதி ராஜாவே வாழ்க கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க ராஜாதி ராஜாவே வாழ்க கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க இயேசு ராஜா ஜெய ஜெய இயேசு ராஜா ஜெய 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 எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம் ராஜாதி ராஜாவே வாழ்க கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க ராஜாதி ராஜாவே வாழ்க கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க இயேசு ராஜா இயேசு ராஜா ஜெய 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 இருளில் இருக்கின்ற மக்களுக்கு இருளில் இருக்கின்ற மக்களுக்கு ஒளியே உம்மை காண்பிப்பேனே ராஜாதி ராஜாதி ராஜாவே ராஜாவே வாழ்க கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க இயேசு ராஜா இயேசு ராஜா ஜெய 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 சுவிசேஷ சேனைக்கு ஆள் சேர்ப்பேன் சுவிசேஷ சேனைக்கு ஆள் சேர்ப்பேன் சுத்தபரன் இயேசு ராஜாவின் பணிக்கென ராஜாதி ராஜாவே வாழ்க கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க ராஜாதி ராஜாவே வாழ்க கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க வாழ்க இயேசு ராஜா ஜெய ஜெய இயேசு ராஜா ஜெய 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 எல்லாரும் ஜெய ஜெய சொல்லுங்க பார்க்கலாம் ஜெய 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 உபவாச சேனுக்கு ஆள் சேர்ப்பே உபவாச சேனுக்கு ஆள் சேர்ப்பேன் உத்தமர் இயேசு விடுதலை கொடுத்திட ராஜாதி ராஜாதி ராஜாவே வாழ்க கர்த்தாதி கர்த்தாவே கரங்களை தட்டி பாடுவோம் ராஜாதி ராஜாவே வாழ்க கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க இயேசு ராஜா ஜெய ஜெய இயேசு ராஜா ஜெய 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 பரலோக ராஜ்யத்துக்கு ஆள் சேர்ப்பேன் பரலோக ராஜ்யத்துக்கு
கச்சாவே வாழ்க கத்தாதி கத்தாவே வாழ்க ராஜாதி ராஜாவே வாழ்க சொல்லுங்க கத்தாதி கத்தாவே வாழ்க இயேசு ராஜா இயேசு ராஜா ஜெய் 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 ராஜாதி ராஜாவே வாழ்க கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க ராஜாதி ராஜாவே வாழ்க எல்லாரும் கரங்க தட்டி பாடுவோம் கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க வாழ்க இயேசு ராஜா இயேசு ராஜா ஜெய் 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 ராஜாதி ராஜாவே வாழ்க கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க ராஜாதி ராஜாவே வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க வாழ்க இயேசு ராஜா ஜெய் ஜெய் இயேசு ராஜா ஜெய் 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 இருளில் இருக்கின்ற மக்களுக்கு இருளில் இருக்கின்ற மக்களுக்கு ஒளியே உம்மை காண்பிப்பேனே ராஜாதி ராஜாதி ராஜாவே வாழ்க கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க வாழ்க ராஜாதி ராஜாவே வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க வாழ்க இயேசு ராஜா இயேசு ராஜா ஜெய் 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 எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ராஜாதி ராஜாவே வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க 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 கர்த்தாதி கர்த்தாவே வாழ்க வாழ்க இயேசு ராஜா ஜெய் ஜெய் இயேசு ராஜா ஜெய் 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 ஹல்லேலூயா இயேசப்பாவுக்கு ஜெய் சொன்னா அவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுவாரு ஜெயமா மாற்றுவார் ஹல்லேலூயா நம்புறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க உங்களுடைய படிப்பை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார் ஹல்லேலூயா இந்த ஆண்டு நீங்கள் அரசு பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எழுத போகிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார் அபரிதமாக ஆசீர்வதிப்பார் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் ஜெயமாக மாறும் ஏமேன் சொல்லுங்களா ஒரு ஹல்லேலூயா ஒரு அல்லேலியா சொல்லுங்க அல்லேலியா சொல்ல சொல்ல தான் அப்படியே கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம நடுவில் என்ன செய்யும் இறங்கும் தேவன் தம்முடைய மகிமையினால் நம்மளை நிரப்புவார் நம்புற உங்கள் அல்லேலியா சொல்லுங்க உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாகி பாடலாம் பாடலாமா உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் ஆகும் எல்லாம் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனால் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எல்லார கரங்களை தட்டி அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் குறித்ததை நிறைவேற்றி மூடி பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து மூடி பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி மூடி பவர் நீரே எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம் எனக்காக யாவையும் செய்து முடி பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் glory glory அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலை தான் எல்லாம் ஆகும் ஆமென் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலை தான் எல்லாம் ஆகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் வறண்டு போன நிலத்தை நீருக்காக மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை வறண்டு போய் காணப்படுகிறதா கவலைப்படாதிருங்கள் இயேசு அதை நிரப்புவதற்காக வந்திருக்கிறார் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் glory glory அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஜெயமன் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகும் எல்லாம் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலை தான் எல்லாம் ஆகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலை தான் எல்லாம் ஆகும் எல்லாமாகும் உம்மாலை தான் எல்லாமாகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
விடுதலை தந்தாரிசு துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்து அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா சந்தோஷமா இருக்கணும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். நமக்கு அருகாமையில் இருந்து வந்திருக்கிற ஜெபமணி ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சங்கீதம் 23 நமக்கு வாசிப்பார்கள். ஐயா வாங்க. எல்லாரும் வேத புத்தகத்தை திறந்து சங்கீதம் 23 சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணையின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளனால் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பது. பாடம் வாசித்து முடிந்தது. அல்லேலூயா. இப்பொழுது ஆராதனை வேலைக்காக நாம் கடந்து செல்கிறோம். இப்பொழுது ஆராதனையை நம் நடுவில் வந்திருக்கிற நமது அருமையான சகோதரன் பால்ராஜ் அண்ணன், இயேசுவின் தரிசனம் பத்திரிகை ஆசிரியர், இப்பொழுது நமக்கு ஆராதனை நடத்தி தருவார்கள். அதற்கு பின்பதாக ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். அந்த ஜெப நேரத்துக்கு பிற்பாடு மற்ற காரியங்கள் நடக்கும். யாவரும் பொறுமையோடு நீங்கள் நினைச்சிங்க, காத்திருங்கள். விசுவாசத்தோடு நாம் தரித்திருப்போம். ஏமேன் ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக. யாவரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் போது நினைத்தால் நெஞ்சும் நிகழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலை நல்லவர்.
கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அது போல மன்னித்து மறக்கிறவர். இரண்டு கல்லறைகளுக்கு நடுவில் ஒரு கல்லனை போல தொங்கி நமக்காக இரத்தத்தை சிந்தினார். அது தூய ரத்தம், மாசற்ற ரத்தம், வெளியேற பெற்ற ரத்தம். வெளியேறப்பெற்ற ரத்தத்துக்காக நாம் அவனுக்கு நன்றி சொல்வோம். எந்த ஒரு ரத்தமும் மீட்பை கொண்டு வர முடியவில்லை, பாவ மன்னிப்பை தர முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியின் ரத்தமாயிருக்கிறது. நல்ல கதைகளை தட்டி அந்த ஆண்டவர் நன்றி சொல்லுமா. ரத்தத்தினாலே நம்மை கழுவும் நல்ல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே. Hallelujah, glory to Father. கண்களை மூடிட்டோம் பண்ணுவோம். ஆண்டவர் இல்லாத ஒரு நாளெல்லாம் நமக்கு அது வீணான ஒரு நாளாக இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் இல்லாத நாளெல்லாம் எனக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது சுவாங். ஒவ்வொரு நாளும் நீ என் கூட இருக்கும், நீங்கள் என் கூட இருக்கணும் சுவாங். இங்கே இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் சுவாங். நீர் இல்லாத நாளெல்லாம் நாள் ஆகுமா? அப்படியே அன்ற மோடு கூட இருக்க போகிறத நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? ப்ரைஸ் தி லார்ட். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவா? எனது வலிமையும் நீயாவா? எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? Lord Jesus, நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்ம கூட இருப்பார். அவர் இல்லாத ஒரு நாள் நமக்கு நாளாக இருக்க முடியாது. அந்த ஆடு மேய்க்கிற வேலைக்கு கூட அவர் நம்ம கூட இருப்பார். வீட்டில் மாவாற்ற வேலை இருந்தா கூட கூட இருப்பார். சரியா, கோழி மேய்க்க மாடு மேய்க்க எந்த தொழிலை செய்தாலும் சரி, அவர் கூட இல்லைன்னா அந்த நாளே நல்லா இருக்காது. அதை உணர்ந்த ஆண்டவர் சமூகத்தில் எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய். உள்ள திராளத்திலிருந்து பாடுவோமா? ப்ரைஸ் தி லார்ட். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிரும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நம்முடைய படிப்புக்கு ஆண்டவர் கூட இருக்கணும், நம்முடைய உயர்வுக்கு, நம்முடைய காரியங்களின் வெற்றிக்கு, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். உள்ளத்தினால் அந்த ஒப்பு கொடுத்து நான் உண்மை நேசிப்பேன் சங்கீதா, என் உயிரின் நம்புற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ப்ரைஸ் தி லார்ட். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய்,
தாழ்த்துவோம் தேவ சமூகத்தில் அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். உமக்கு முன்பாக ஒன்றுமில்லை சாமி, நான் ஒரு குப்பை நம்புகிற பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது குப்பையை கூட சாம்பலுக்கு கூட சிங்காரத்தை தருவாராம். சாம்பலுக்கு சிங்காரத்தை தருகிறவர் இன்னைக்கு ஒண்ணுமாகாத ஒரு குப்பையாக சாம்பலாக இருக்கலாம். ஒரு காற்று வீசினால் போதும் அந்த சின்ன சாம்பல், அந்த குப்பை, அந்த தூசி, ஒன்றுக்காகாத தூசி எவ்வளோ உயரமான மாட மாளிகையில் போய் அது ஒட்டி கொள்ளும். கர்த்தர் நினைத்தால் சாம்பலுக்கும் சிங்காரத்தை தருவார். இன்னைக்கு உடைக்கப்பட்ட தூசியை போல, ஒன்றுக்காகாத உடைந்து போன பாத்திரத்தை போல, ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இப்படியோ சோகத்தோடு ஒன்றுமே இல்லை, அது இல்லை, இது இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லை, எனக்கு துணைக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி இருந்தும் வெறுத்து தள்ளப்பட்ட ஒரு மகனாய் மகளாய் காணப்படுகிறாயோ, என் ஆண்டவருடைய கண்கள் உன் மீது படுகிறது. அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழப் போகிறேன். யாவரும் அறியாத என்னை நீர் என்னை நன்றாக அறிந்து தேடி வந்து இன்னைக்கு என்னை தேடி வந்து என்னை ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர் சுவாமி. நம்ம நம்பி வந்திருக்கிறப்ப என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி எரியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, எரியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, மலையான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்தான் உயிர் வாழ்கின்றேன். கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் எல்லார் என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தான் உயிர் வாழ்கின்ற என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, மலகால கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிராளின்றேன். மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். இத்தனை பேர் நம்புகிறீர்கள், என் ஆண்டவருடைய கண்கள் என்னை கண்டது, அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என் நினைவாக இருக்கிற தேவன், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் ஒவ்வொரு நாளும் பறந்து காக்கும் பட்சியை போல சமய சகாயராய் வந்து எனக்கு உதவி செய்வார்.
ஆரோக்கியம் உள்ள சட்டையினை மூடும். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்கள் வந்தாலும் அந்த வறட்சியான காலத்திலும் ஒரு செழிப்புள்ள மகனாய் என்னை நடத்துவார். அவருடைய பிள்ளையாய் என்னை வைத்துக் கொள்வார். கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொள்வார். என் மீது அவருடைய கண்களை வைப்பார். எனக்கு ஆலோசனை சொல்லி தருவார். நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காட்டுவார். என்னை உயர்த்துவார். நம்புற பிள்ளைகள் மட்டும் ஜோர கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல வண்ணமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்த நல்ல ஒரு பரவசத்தோடு நல்ல ஒரு முழு மனதோடு கர்த்தரை மட்டும் நம்பி ஹல்லேலூயா நன்றி நன்றி நன்றி. நம்ப மாட்டீங்க, ஒன்னுக்கு ஆகாதவன் என்று சொல்லி எங்க அப்பா என்னை ஏழாம் வகுப்பு படிக்கும் போது ஆலயத்துக்கு போகும்போது கவனிக்கிற ஆலயத்தில் குருவானவர் அடித்து விட்டார்கள். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் அடித்து என்னெல்லாமோ பண்ணி விட்டார். கெட்ட வார்த்தை சொல்லி அவரை ஏசிட்டு பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடினவன் நான். 7 மாதங்கள் எங்கள் அப்பா கொண்டு விட்ட ஒரு மளிகை கடையில் கடந்தேன். நானும் நினைச்சேன் ஒன்றுக்கு ஆகாதவன் என்று சொல்லி. கடைக்காரன் அடிக்க ஓடி வந்தான். கடையை விட்டுட்டு ஓடோடி வந்து விட்டேன். மீண்டும் புத்தி தெளிந்து நல்லா படிக்கணும்னு ஒரு எண்ணத்தோடு வந்தேன். 12வது வகுப்பு படித்து கொண்டிருந்த போது வாழ்க்கை வெறுத்தவனாய் ஒரு சினிமா தியேட்டரில் உட்கார்ந்திருக்கும் போது என்னை எந்த உலகம் வெறுத்ததோ எந்த மக்கள் சொந்தம் பந்தம் எல்லாம் தூக்கி எறிந்ததோ ஒரு முரடனை போல இருந்தேன். ஆலயத்துக்கு செல்வதில்லை. கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டேன். நாத்திகனை போல வாழ்ந்தேன். கடவுளே இல்லை. தாயின் அன்புனா என்னன்னு தெரியாது, பாசனம் தெரியாது. 5 வயது முதல் கொண்டு எப்படியோ வளர்க்கப்பட்ட நான் தாயில்லாமல் வாழ்ந்த என்னை ஒரு தாயை போல தேடி வந்தார். அந்த சினிமா தியேட்டருக்குள்ள வந்து என்னோடு பேசினார். அவருடைய அன்பு குரல் ஒலித்தது. இன்னைக்கு உனக்கு முன்னே உயிரோடு இருக்கிறேன். உனக்கு முன்பாக நன்றாக இருக்கிறேன். இன்னைக்கு ஊர் உலகம் எல்லாம் போகிற இடம் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். என் இயேசு என்னை கைவிடவில்லை. என்னை வாழாக்காமல் தலையாக்கி இருக்கிறார். அதை என்னால பார்க்க முடிகிறது. இந்த உயிர் பிச்சை தந்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு குட்டி தம்பி தங்கை, உன் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள். உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் ஒரு நாள் வைத்து உன்னை அழகு பார்ப்பார். இன்னைக்கு ஊர்ல உலகத்தை உன்னை பாராட்ட தாய் இல்லாமல் இருக்கலாம், அல்லது யாரோ இல்லாமல் இருக்கலாம். கவலைப்படாதே. உன்னை மகனே என்று அழைப்பதில், உன்னை மகளே என்று அழைப்பதில் சந்தோஷப்படுகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசுவானவர் மட்டுமே. நமக்காக உயிரை கொடுத்த அந்த நேசருக்கு நல்ல கைகளை தட்டி, இயேசுவே உம்முடைய அழகான கண்கள் இன்னைக்கு என்னை பார்த்து விட்டதுக்காக நன்றின்னு சொல்லு. ஹல்லேலூயா நன்றி நன்றி. இன்னைக்கு நம்முடைய வேதனைகள் மாறுகிறது. இன்றைக்கு நம்முடைய கஷ்டங்கள் மாறப்போகிறது. இன்றைக்கு நம்முடைய துக்கம் சந்தோஷமா மாறப்போகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளை இந்த இடத்தை விட்டு போகும்போது நாம் ஒரு நல்ல சுகத்தோடு போக போகிறோம். ஒரு நல்ல பலத்தோடு போக போகிறோம். நம்பி வந்த காரியங்களிலும் வெற்றி, எதிர்பாராத நன்மைகளையும் கிடைக்க பண்ணி நல்ல தரிசனத்தோடு இந்த இடத்தை விட்டு அனுப்ப போகிற தெய்வத்துக்கு நல்ல எல்லா வாய்களும் விரிவாய் திறந்து நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா நன்றி நன்றி இயேசுவே உமக்கு நன்றி. தேவனுக்கே மகிமை, அன்பு தெய்வத்துக்கே மகிமை. எல்லாம் சொல்லுவோமா, தேவனுக்கே மகிமை, அன்பு தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினவுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினவுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெப நிலையிலே தரித்திருப்போம். இப்பொழுது நம்முடைய சகோதரி அன்பு சகோதரி சகோதரி கஸ்தூரி அவர்கள் வந்து நம்மை ஜெபத்துக்கு நேராக வழி நடத்துவார்கள். உங்களை எல்லாரையும் பார்க்குறதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக சிறுவர்கள் வாலிபர்கள் வந்திருக்கீங்க, யுத்தம் செய்ய வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா.
ஒரு யுத்த ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். இந்த நாட்களில் உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்பதாக நம்ம வந்து பாவங்களை அறிக்கைட்டு ஒரு ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். நம்முடைய பாவங்களை அறிக்கைட்டு ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அலேலூயா, அலேலூயா. இந்த நாளில் எல்லாரும் நம்ம ஒருமித்து இயேசுவே என் பாவத்தை மன்னிய உள்ளத்தில் வாரும், உன்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுன்னு சொல்லி கேட்டு அதற்பின்பாவது நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் நேரடியாக பரலோகத்துக்கு செல்லும். அங்கேருந்து நமக்கு பதில் உண்டாகும். அநேக பிள்ளைகள் வந்திருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்க்கும்போது யாராவது பிடிச்சி கொண்டு வச்ச மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்களாக வந்திருப்பீங்க, மற்றவங்களாக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்ததில் ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. அலேலூயா, தேவனே உங்களை அழைத்து கொண்டு இந்த நாளில் வந்திருக்கிறார். வர வேண்டிய அநேகர் வரல, ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருப்பார். ஆனால் அதில் ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அறிவியாகிய இயேசு ஒளியாக உங்களுக்குள்ளே வர வேண்டும். எனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, இந்த இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், அவருக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லி கூட எனக்கு ஒரு அறிவு இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அந்த அறிவாகிய இயேசு உங்கள் உள்ளத்தில் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நிமிடம் எழுமி நின்று நம்முடைய பாவங்களை அறிக்கைட்டு பெரியவங்க, வாலிபர்கள், சிறுவர்கள் எல்லாரும் நல்ல ஒரு மனதோடு இயேசுவே என் பாவத்தை மன்னியோ ஐயா, இந்த நிமிஷம் வரை நான் செய்த பாவத்தை மன்னியோ, என் சிந்தையினால, என் வாயினால என்னென்ன காரியத்தில் நான் தவறி போய் இருக்கணும் சொல்லி அறிக்கைட்டு நம்ம ஜோமனும். ஒரு நிமிடம் நம்ம எழுந்து நிற்கலாம் எல்லாரும் பாவ அறிக்கை ஜபத்துக்காக. எல்லார தேவ சமூகத்திலையும் நம்மளே அர்ப்பணிப்போம். ஒரு அர்ப்பணிப்போடு கூட நம் பாவம் இல்லையான இல்லை என்று சொல்லுவோம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். சத்தியம் நமக்குள்ள இராது. ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை படிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆராதனைக்கு செல்லலாம், ஆனாலும் நம்முடைய இருதயத்திலே இயேசு முழுமையாக வாசம் செய்ய வேண்டும். இந்த வேளையிலே நம்மை அறிக்கையிடுவோம், இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுவோம், இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்கப்பா, நான் என்னென்ன பாவம் செய்தானோ அத்தனையும் மன்னிங்கப்பா, உள்ளத்துல வாங்க முடிய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, உமக்கும் எனக்கும் உள்ள உறவில நான் சரியாக இருக்க வேண்டும் ஐயா. ஏதோ எல்லாரும் கூப்பிட்டாங்க நான் வந்துட்டேன், இந்த இடத்துக்கு எப்படியோ என்னை நீங்க அழைச்சிட்டு வந்தீங்கப்பா, ஆனால் இந்த இடத்துல என்னை எடுத்து நீங்க பயன்படுத்தணப்பா, இந்த இடத்துல வந்த நிமித்த ஆண்டவர் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஐயா, என்னை மன்னிங்க மன்னிங்கன்னு கேட்போம். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை ஒரு தாயை விட மேலாக அன்பு செலுத்தி அவரிடத்தில் கொடுக்க எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் அவர் தந்துவிட்டார், ஜீவனை தந்தார், ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் அத்தனையும் தந்த தெய்வத்துக்கு நம்மளை இந்த வேலையில அர்ப்பணித்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் உள்ளத்துல வாரோன்னு கேட்போம். இயேசுவே இந்த வேலையில அப்பா நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஐயா, ஆண்டவரே இந்த வேலையில அப்பா, ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள், ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள் குறைகள் ஐயா எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா, பாவ போராட்டங்கள் எங்களுக்கு வந்தது உண்டப்பா, நாங்கள் பாவத்தில் விழுந்தது உண்டப்பா, எங்களை மன்னிங்க இயேசுவே, யார் என்னை பார்க்கறான்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் துணிந்து செய்த பாவங்கள் ஐயா எல்லாவற்றையும் இந்த வேலையில மன்னிங்க அப்பா, உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஐயா, இந்த ஜபத்துக்கு நான் ஒரு தடையாக இதில் இருக்க கூடாதப்பா, ஒரு மனமாய் நான் ஜெபிப்பதற்கு ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, எங்கள் ஒவ்வொருவருடைய பாவத்தையும் இந்த வேளையில மன்னிங்க, உங்க ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. இயேசுவே நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேனையா, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். ஆமாப்பா, நீர் மனதுரியப்பா,
ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தின அன்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதி கன மகிமை எல்லாம் உத்தி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் அப்படியே எழும்பி நின்று தான் நம்ம ஜபிக்க போகிறோம் உட்கார்ந்து எந்த ஜபத்தையும் நம்ம செய்ய போகிறதில்ல இந்த நாட்களில் நம்ம தேசம் எங்கிலும் பார்க்கிறோம் அநேக விக்கிரக வழிபாடுகள் நமக்கு ஒரு கோபம் உண்டாகணும் ஒரு வைராக்கியம் உண்டாகணும் அதை பார்க்கும்போது அதை வணங்குறவர்களை பார்க்கும்போது அது பின்னாடி போகிறவங்களை பார்க்கும்போது கல்லடையாக போகிறாங்க நமக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகணும் ஐயோ இவங்க இப்படியே போய் அப்படியே பாதாளத்தில் போய் விழுறாங்களேன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகணும் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம தேசத்தில் இந்த விக்கிரக வல்லமைகள் அதிகமாக கிரியை செய்கிறது வீடுகள் தோறும் அது கிரியை செய்கிறது தெருக்கள் தோறும் அது கிரியை செய்கிறது கிராமங்கள் தோறும் பட்டங்கள் தோறும் கிரியை செய்கிறது நீங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு வேப்ப மரத்தை சுற்றி ஏதாவது ஒரு சேலையை சுற்றி வச்சுருப்பாங்க இல்லைன்னா ஒரு விக்கிரகங்கள் வச்சுருப்பாங்க எந்த ஒரு கிராமத்தில் போனாலும் தெருவுக்கு ரெண்டு விக்கிரக கோயில் இருக்கும் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு வைராக்கியம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே என் ஜனங்களை அழிகிறார்களேன்னு சொல்லி அந்த நாளுக்காக இந்த நாளிலே நம் விக்கிரகங்களை வணங்குகிற ஒவ்வொரு பேரும் மனம் திரும்பும்படியாக உள்ள அந்த ஜனத்தை கத்த ரட்சிக்கும்படியாக நம்ம அர்ப்பணித்து இந்த வேளையில நம்ம எல்லாரும் ஜெபிக்க வந்திருக்கிற வாயை திறந்து ஒருமித்து நம்முடைய தேசத்தில் விக்கிரகங்களை வணங்குகிற அதற்கு அடிமையாக அதற்குள்ளே அவங்க கடந்து விழுந்து வேதனையிலையும் கண்ணீரிலையும் அதை நம்பி அழிந்து போகிற இந்த ஜனங்களுக்காக நம் எல்லாரும் ஒருமித்து ஜெபிக்க போறோம் எல்லாரும் ஒருமித்து கரங்களை தூக்கி நம்முடைய வலது கரங்களை தூக்கி நம்முடைய தேசம் எங்கிலும் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் இருக்கிற விக்கிரத்தை வணங்குகிற ஜனங்களுக்காக அது வல்லமைகள் அழிந்து போகும்படியாக எல்லாரும் அடிமை ஜபிக்கும் போது சேர்ந்து வாயை திறந்து ஜோம் பண்ணுங்க எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே எங்கள் தேசத்துக்கு இறங்கும் ஐயா ஆண்டவரே அடிமையாய் கிடக்கிற எங்கள் ஜனங்களை விடுதலையாக்குன்னு சொல்லி கேட்போம் இயேசுவே நாங்கள் ஜபிக்கிற ஐயா இந்த வேளையில சிறுவர் வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒருமித்த எங்கள் தேசத்தினுடைய காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தெய்வம் ஐயா நீரே மனிதனை மண்ணினாலே உருவாக்கி நீர் ஐயா உம்மை விட்டு ஆண்டவரே ஒன்றுமில்லாத ஆண்டவர் அந்த விக்கிரகங்களுக்கு அடிமையாக கிடக்கிற எங்கள் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா உம்முடைய கரம் இப்பொழுது அவர்களை தொடுவதாக ஐயா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாய் கர்த்தர் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிற ஐயா ஒவ்வொரு தெருக்களில் இருக்கிற விக்கிரக வல்லமைகள் அழிந்து போவதாகப்பா இயேசுவே நீர் இறங்கும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா சிறு பிள்ளைகள் கால்நடையாய் நடந்து போறாங்கப்பா புண்ணிய ஸ்தலங்களை நோக்கி நடந்து போறாங்க வாலிப பிள்ளைகள் நடந்து போறாங்கப்பா பெரியவர்கள் நடந்து போறாங்கப்பா அப்படியே பக்தி உள்ள அந்த ஜனத்தை நீர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஐயா அவர்கள் நம்பி இருக்கிற இது அவர்களை ஒரு நாள் கைவிடு என்ற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஐயா எங்கள் ஜனங்களுக்கு தரும்படியாக உன் பக்கமாய் திருப்பி கொண்டு வரும்படியாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே ஒவ்வொருவரையும் ரட்சிங்கப்பா எங்கள் தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா விக்கிரக வல்லமைகள் இப்பொழுதே அழிந்து போவதாக அக்கினி விழுவதாக உடைய வல்லமை இறங்குவதாக அங்கே கிரியைகள் நிர்மலமாகி போவதாக அது அடிமையாக கிடக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவரே விடுதலை பெறும்படியாக நாங்கள் ஜபிக்கிறையா எங்களுடைய ஜனங்களுக்காய் நீர் ரத்தம் சிந்தி மரித்தீரப்பா ஆண்டவரே நீர் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறீர் ஐயா ஆண்டவரே உண்டாக்கின தெய்வம் ஐயா ஜீவனை கொடுத்த தெய்வம் ஐயா உம்மை நோக்கி வரட்டும் ஐயா எங்கள் ஜனங்கள் உம்மை நோக்கி வரட்டும் ஐயா மகாபெரியவர் எழுப்பதை எங்கள் தேசத்தில் நீர் உண்டாக்கி தருவீராக அப்பா உன் பக்கமாய் கொண்டு வாரோ உம்மை தேடி வரட்டும் ஐயா உம்மை தேடி வரட்டும் ஐயா ஆண்டவரே அந்த புட்டியில கடக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம் எங்கள் பகுதியில் இருக்காங்க எங்கள் அருகாமையில் இருக்காங்கப்பா எல்லாரையும் கொண்டு வாங்க இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஐயா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதி கன மகிமை எல்லாம் உக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் எல்லாருக்கும் ஒரு வைராக்கியம் வர வேண்டும் அதை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்
நம்ம ஜனங்கள் அதை விட்டு வெளியே வரணும். தினம் நம்ம அதுக்காக ஜபிக்கணும். இன்னும் நம்முடைய தேசத்தில் பாவ போராட்டங்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க, இப்போ வந்து எல்லாமே ஃபோன் வந்து உள்ளங்கைக்குள்ள வந்துட்டு, அதனால நிறைய பாவ சோதனைகள். சிறு பிள்ளைகளை பார்த்தா கூட நம்ம ஒன்று சொன்னால் அவங்க எதையாவது நினச்சிட்டு சிந்திச்சுட்டு இருப்பாங்க, நம்ம ஆனா அவங்க ஊம்பாங்க. அப்படி ஒரு நிலைமைக்குள்ள வாலிபர்கள், சிறுவர்கள், பெண்களை பார்த்தா கூட நம்ம பேசினா அவங்க இருதயத்துக்குள்ளே போகாது, எதையாவது ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க, எந்தையாவது ஒரு ஃபோன் காலு இல்லை எதையாவது செஞ்சு. அப்படி பிசாசு இப்போ ஜனங்களை வஞ்சித்து அப்படி வச்சுருக்கான். பாவ போராட்டங்கள், அநேக கள்ள தொடர்புகள், பெண் பிள்ளைகளுடைய கள்ள தொடர்புகள், ஆண் பையனுடைய கள்ள தொடர்புகள், யாரை நம்ம பார்க்கறதில்ல தெரியாதுன்னு சொல்லி சிறு பிள்ளைகள் கூட ஆபாசமான வீடியோகள் இப்படி பார்க்கறது. இந்த பாவ போராட்டங்கள் வந்து இந்த சிறுவர்கள், வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாருமே சிக்கி இருக்காங்க. இதில் இருந்து அவர்கள் விடுதலையாகி வெளியே வரணும். இந்த ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால விடுதலை உண்டு, மீட்பு உண்டு, அவரால் அது முடியும். நம்ம ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட ஜனங்கள் விடுதலையாகி தேவனுக்கு சாட்சியாக, கனி உள்ள வாழ்க்கை கொடுக்கிறவர்களாக, ஜெய உள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் கொண்டு வருவார். இந்த ஜெப குறிப்புக்காக நம்மளை யாராவது ஒருவர் ஜெபம் பண்றீங்களாமா? யார் ஜெபம் பண்றா? ஜெபிக்கிறதுக்கு நம்ம முந்திக் கொள்ளணும். யார் ஜெபம் பண்ணுறா? கையை தூக்குங்க, உங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த பாவ போராட்டத்திலிருந்து வெளியே வரணும், விடுதலை ஆகணும்னு சொல்லி. ஆமென், ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம், கண்களை மூடு. எல்லாம் நமக்கு கொஞ்சம் இது கஷ்டமா தான் இருக்கும். ஜோம் பண்ணுவோம். அப்பா அப்பா அப்பா, அந்த நாளில் உள்ள கர்த்தாவே, தேசத்திலே கர்த்தாவே, அப்பா நடக்கிற கர்த்தாவே, அப்பா போராட்டங்கள் பாட்டு. ஆமே, பாவ போராட்டங்கள் வெளியே வர முடியல, அதிலே சிக்கி தவிச்சிருக்கோம். எங்க ஜனங்களை விடுதலையாக்கணும், எங்க பிள்ளைகளை விடுதலையாக்கணும். போகிறார்களே கர்த்தாவே, பாவத்திலே அழிந்து கர்த்தாவே, அப்பா நடக்கிற எல்லா கர்த்தாவே, அப்பா சிறு பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள், அப்பா ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, சத்தியத்தில் ஆண்டவரை பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே, அப்பாவே துதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா எல்லாவற்றையும் காண்கின்ற தேவனே, தேவன் ஆண்டவரே, அப்பாவே துதிக்கிறோம், அப்பா தகப்பனே, எங்களை ஆக்கி கொண்டு வாங்க அப்பா, அப்படியே ஜெபிக்கிறோம் அப்பா, பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், அப்படியே ஜெபிக்கிறோம், உனக்கு கீழ்ப்படிகிறது இல்ல, பெற்றோருக்கு கீழ்ப்படிகிறது கிடையாது அப்பா, இஷ்டமான வாழ்க்கை அப்பா, இல்லாதபடிக்கு தகப்பனே, ஒவ்வொரு பத்தாவே அப்பா பெச்சாத்துல மண்டவரே, அப்பா அப்பா கர்த்தாவே, அப்பா இன்னும் இன்னும் வந்து கர்த்தாவே, அப்பா அநேக பாவங்களை பாவச்சாதிருந்து வெளியே வரணும், அப்பா வாழ்க்கை வாழணும், எங்க ஜனங்களை நீங்க விடுதலையாக்கி கொண்டு வரணும் அப்பா, அப்பா வீராக தகப்பனே, அக்னியா இறங்கு வீராக காக்கப்பட வேண்டும் மண்டவரே, அப்பா பிள்ளைகள் வேறு சீரழகளில் தகப்பனே, அப்பா படிக்கிறார்கள் தகப்பனே, இல்லவாய் கர்த்தாவே, அப்பா அவை துதிக்கிற ராஜா, தேசம் எங்கிலும் அப்படி பாவத்தில் ஆண்டவரே, அகப்பட்டு இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, மதுபானத்துக்கு அடிமையான பிள்ளைகள் கர்த்தாவே, இல்லவாய் கண்ண கஞ்சா கர்த்தா, இல்லவாய் கண்ண அப்பா, மோசமான பாவ பழக்க வழக்கங்கள், துணிகரமான பாவ பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும் அப்பா, நீங்க தெரிந்து கொள்ளுங்க அப்பா, நீங்க தெரிந்து கொள்ளுங்க அப்பா, எழுப்புதல் கண்டு கர்த்தாவே, அப்பா ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்வீராக தகப்பனே, அப்பா அவளை கரம் இறக்கட்டும் ஐயா, ஆமென், அவளை ஆக்கிற கரம் இறக்கட்டும் கர்த்தாவே, ஆமென், ஒரு பரிசுத்த ஜாதியா எழும்ப வேண்டும் ஐயா தகப்பனே,
கனி கொடுக்கிற பிள்ளையாக வாழ்வி பிள்ளைகள் பயன்படுத்துவீராக சிறு பிள்ளைகளுக்கு தான் பயன்படுத்துவீராக ஒவ்வொரு பிள்ளைகளில் அபிஷேகிப்பீரா ராஜா வலுவில நிரப்பு வீரா பரிசுத்தாவியானவரே அப்பா அவருடைய அபிஷேகம் ஆண்டவரே என் தேசமே கீழ் கடந்து வரட்டும் ஆண்டவரே அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு மேல் இறங்கி வரட்டும் ஐயா சிறியோர் மேல் பெரியோர் மேல் ஆவியை ஊற்றுவே சொல்ல தேவாவியாக தாமே அப்பா ஒவ்வொரு மேல் ஆவியை ஊற்றி ராஜா என் தேசத்தை எழுப்பதை கட்டளையிடபடியா ஜெபிக்கிறேன் தாமே அக்கிரே போடவது அது இப்போதே பற்றி விரும்புகிறேன் ஆமே ஆண்டவரே இந்த நாட்களில் கர்த்தாவே அப்பா இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே அப்பா என் தேசமக்கு சொந்தமாக்கப்படுவீயா அப்பா ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும் ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே அப்பா என் தேசமக்கு எழுப்பதை கட்டளையிடுவீயா ஆமே இயேசு என் தேவன் இறங்கி கிரியை செய்வீயா அப்பா ஒருவர் நரகத்துக்கு போவும் சித்தம் பண்ணவே ராஜா எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்கு என் தேவன் தகப்பனே ஆமே அப்பா அவளுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீர் ராஜா ஒவ்வொரு மனுஷாவே ரத்தத்தினால் விடுதலை ஆக்குவீராகவே பரிசுத்தமாக்குவீராக ஆக்குவீராக ஒவ்வொரு பரிசுத்தமாக்கப்படுவாரே தேவிக பயப்பட்டவரே உங்களுக்கு பயப்பட பயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் தகப்பனே அப்பா ஆமே துதிக்கிறேன் கர்த்தாவே என் தேவாதி தேவனே துதிக்கிற மாட்டவரே ஆமே வருக சீக்கிரம் இருக்கிறேன் வை கர்த்தாவே அப்பா அறிந்து புரிந்து கொண்டு தகப்பனே அப்பா ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்கும்படியாக அவர்களை கர்த்தா தடைப்படுகிற பொல்லாத ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தந்து ஆசீர்வதிக்கிற அன்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சோத்ரா சோத்ரா உமக்கு பானவரியா வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவரியா உமக்கு பானவரியா உமக்கு பானவரியா உமக்கு பானவரியா உமக்கு பானவரியா வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவரியா அந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவரியா கர்த்தாவே தேவர்களின் உமக்கு பானவரியா அந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவரியா அல்லேலூயா அட்ட ஜபகுறிப்புக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் எல்லாமே முக்கியமான ஜபகுறிப்பு தான் இந்த நாட்கள் நம்ம பார்க்குறோம் அநேக சுவிசேஷ ஊழியங்கள் நடைபெறுகிறது ஆனால் முன்னாலெல்லாம் நம்ம தாராளமாக கிராமங்களுக்கு போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் நம்ம சுயமாகவே வாழ்ந்துட்டு வரோம் என் காரியம் என் குடும்பம் என் படிப்பு என் வேலை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் பிள்ளைக்கு கற்பத்தின்கனி வேணும் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் நான் என்ன எப்படி நான் படித்து என்ன வேலை பார்க்கணும் என் காரியம் எனக்கு மாத சம்பளம் இவ்வளவு என்ன வேறு சம்பளம் கிடைக்குமா வேறு கம்பெனிக்கு போகலாமா இங்கேருந்து அங்கே போகலாமா இப்படி நம்ம வந்து சுயமாகவே வாழுகிறதுனால தேவனுடைய அந்த பாரம் தரிசனம் நமக்குள்ளே வர முடியவில்லை நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தேவனாலே நம்ம அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அதனால தான் ஆண்டவர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அல்லேலூயா அல்லேலூயா தேவனாலே அழைக்கப்பட்ட நம்முடைய நம்ம அவருடைய பிள்ளைகள் அவராலே அழைக்கப்பட்டவர்கள் அப்படியானால் நம்ம அந்த அறிகிற அறிவு நமக்கு வேணும் அந்த தரிசனம் வேணும் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது இந்த நல்ல சுவிசேஷம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அது ஒரு மொதல் ஜெபக்குறிப்பாக நீங்கள் வச்சுடுங்க ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துல போய் அவங்க என்ன செய்யலாம் ஒரு வீட்டில் போய் ஆண்டர் வச்சு அறிவித்து அவங்க ஜெபம் பண்ணிகிட்ருக்கலாம் ஒரு சுவிசேஷகர் ஒரு கிராமத்தில் அந்த நாளில் சொல்லிகிட்டு இருப்பார் நம்முடைய ஜெபம் அவங்கள பாதுகாக்கும் அங்கே கத்தர் கிரியேட் செய்வார் ஒரு வியாதியோடு ஒரு மனுஷனுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் ஆண்டவர் தினம் மகிமைப்படும் அப்போ நம்முடைய ஜெபமான காரியம் அங்கே வந்து செயல்படும் அந்த காரியத்தில் நம்ம கரெக்டாக இருப்போம் நம்ம ஒருமித்து இந்த வேலையில் ஆண்டவரே எங்கள் சுவிசேஷம் தாராளமாக அறிவிக்கப்படணும் எதிரான ஜனங்களை கத்த சந்திங்கப்பா ரெச்சிங்கப்பா எவனும் எங்கள் தேசத்தில் வந்து ஏற்று பேசக்கூடாது
ஒருவனும் ஏத்து பேச மாட்டான்னு சொல்லி யோசுவாவை குறித்து ஆண்டர் சொல்லியிருக்காரு. உனக்கு உன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில் எதிர்த்து பேச மாட்டான். அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. நம்மளை கனமான ஜாதியாக பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எல்லாரும் எழும்பி நின்று நம்ம அந்த காரியத்துக்காக ஒருமித்து நம்ம ஜோம் பண்ணுவோம். எல்லாரும் எழும்பி நிற்போம். கடின உழைப்பை கொடுத்தாத்தான் ஜெயத்தை நம்ம எடுக்க முடியும். நம்ம சரீரத்தை அசைச்சு நம்ம உடம்ப அசைச்சு நம்ம வாய திறந்து இயேசுவேன்னு சொல்லி கதரும் போது ஆண்டவர் நமக்கு கிரியை செய்வார். எல்லாரும் ஒருமித்து ஜோமனும். எல்லாரும் அடிமை ஜபிக்கும் போது எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே இறங்கணும்னு சொல்லி கேட்போம். நீங்கள் ஒன்றுமே சொல்லாட்டாலும் இயேசுவே இறங்கணும்னு சொல்லி கேட்போம். இயேசுவே இந்த வேலையில் அப்பா நாங்கள் ஒருமித்து ஜபிக்கிற ஐயா எங்கள் தேசத்திலே அப்பா சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் எவ்வளவு தடைகள் ஐயா நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதி கணம் மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் ரட்சித்து கொண்டு வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற அன்பு காய்க்கத்தரை ஸ்தோத்தரிப்போம். இனி தாராளமாய் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் நம்மளை பயன்படுத்த போறது காய்க்கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் அப்படியே நிற்போம். எனக்கு ஒரு ரெண்டு ஜப குறிப்பு தான், ரொம்ப நேரம் நான் உங்களை நிற்க விட மாட்டேன். நம்முடைய தேசத்தில் வட இந்தியாவில் நிறைய ஊழியர்கள் இருக்காங்க. நம்ம மிஷினரிகள் வந்து முன்னால் நம்ம பகுதியிலேருந்து வட இந்தியாவுக்கு போனாங்க. எங்கே போனாங்க சொல்லுங்க? வட இந்தியாவுக்கு போனாங்க மிஷினரிகள். ஆனால் இப்போ யாருமே போகிறதில்ல. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து மிஷினரிகள் வந்து போயிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ யாரும் போகிறது கிடையாது. ஏன்னா என் பிள்ளையை நான் விட மாட்டேன். சுயம் என் பிள்ளையை நான் மிஷினரியாக நான் விட மாட்டேன். பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசம். அப்புறம் ஒரு நாள் அம்மா அப்பாவை மிதித்து தள்ளிட்டு ஓடிடுவாங்க. எல்லாம் எவ்வளையா கூட்டிட்டு ஓடிடுவாங்க. தேவனுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்காத பட்சத்தில் இதுதான் நிறைய நடக்கு. நிறைய பேரண்ட்ஸை நாங்கள் பார்க்குறோம், என் பிள்ளை இப்படி ஆகிட்டாம்மா அதனால ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஐயோ இள வயதுல அவன் மறிச்சிட்டான், இல்லைனா இப்படி ஆயிட்டான் அப்படி. ஆனால் ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து அவர் கேட்கும் போது கொடுக்கறது கிடையாது. ஆனால் இப்போ உள்ள பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பாசம் பிள்ளைகள் மேலே. அதனால இப்போ யாருமே அர்ப்பணிக்கிறதில்ல. அர்ப்பணித்த பிள்ளைகளையும் மண்டையில் தட்டி அமைதியாகிருன்னு சொல்லிடுறாங்க. இப்போ மிஷினரிகளாக யாரும் அங்கே போகிறதில்ல. ஆனால் ஆண்டவர் விடுவாரா? அந்தந்த ஜாதியில் அந்தந்த ஜனத்தில் அநேக சுதேச மிஷினரிகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. 60,000 மிஷினரிகள் வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்கவுங்க இனத்தில் அவங்கவுங்க ஜாதியில் எழும்பிட்டாங்க. வாலிபர்கள் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு எடுத்துட்டா அவங்க வந்து இப்போ 500 மிஷினரிகள், 400 மிஷினரிகள் அவங்க இடத்துலேருந்தே எடுத்து அவங்கள பிரதிஷ்டை பண்ணி அவங்கவுங்க ஸ்தாபனத்திலே அவங்க என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த மிஷினரிகள் வல்லமையாக எடுத்து கர்த்தர் பயன்படுத்தணும், அவங்களை கர்த்தர் பாதுகாக்கணும். நம்ம அனுப்புகிறதே இல்லை. ஆனால் அங்கே செய்கிற பிள்ளைகளுக்காவது நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஜபிக்கணும். நம்ம இந்த இடத்துல ஜபிக்க தான் வந்திருக்கிறோம். இந்த ஜபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நம்ம எல்லாரும் ஜபிக்கணும். எல்லாரும் வாய் திறந்து ஜபிக்கணும். அந்தந்த ஜனத்தில் ஜாதியில் அநேக சுதேச மிஷினரிகள் வட இந்தியாவில் எழும்பி ஊழியம் செய்கிறாங்க. ஆண்டவர் எழுப்பிட்டார். இப்போ நான் வந்து நீங்கள் செய்யலாம், நான் வந்து என்னால் முடியாது போப்பா போயிட்டு வேணால் ஆண்டவர் அனுப்பி வச்சுருவார். ஆனால் ஆண்டவர் கரத்துலேருந்து வருகிற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது. அது வேற ஒரு ஆளை எழுப்பி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படித்தான் தேவன் நடத்துவார். நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். நம்ம வேண்டான்னு சொன்னோன்னா அதை அடுத்த ஆளை கொண்டு அதை ஆண்டவர் செய்துட்டு போயிட்டே இருப்பார். அதனால் அவர் காரியம் தடைபடாது. அப்படியாக ஆண்டவர் அநேகரை எழுப்பியிருக்காரு. அந்த வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற மிஷினரிகளை கர்த்தர் பாதுகாக்கணும். ஆண்டவருக்காக அவங்க வேலையை செய்யணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒருமித்து ஜோம் பண்ணலாமா? எழும்புவோம். எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தில் உயிரை கூட அவங்க பார்க்காம கண்களை மூடுவோம். எல்லாரும் ஒருமித்தையும் நம்ம ஜோம்னோம். வாயை திறந்து அப்பா எங்களை மிஷினரிகளை பாதுகாத்துக்கொள்ளும்னு கேட்போம். இயேசுவேன்னு கூப்பிடுவோம். இயேசுவே எங்கள் வட இந்திய மிஷினரிகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் வட இந்திய மிஷினரிகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒருவன் அவர்களை கை போடக்கூடாது. அப்படி எல்லாரும் வாயை திறந்து கேட்போம். நம்ம உடன் பிறந்தவங்க ஒருத்தங்க இருந்தால் நம்ம இருந்தே
எப்படி துடிக்கும். இயேசுவே எல்லாரையும் பாதுகாத்தருளோ, எல்லாரையும் பாதுகாத்தருள் ஐயா சொல்லி எல்லாரும் நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். இயேசுவே எல்லாரும் கூப்பிடுவோம், இயேசுவே பரலோகம் கேட்கட்டும் உங்க குரலை, இயேசுவே இயேசுவே எங்கள் மிஷனரிகளை பாதுகாத்து கொள்ளு, எங்கள் மிஷனரிகளை பாதுகாத்து கொள்ளு, உயிரோட பாதுகாத்து கொள்ளும் ஐயா, எந்த ஒரு சேதமும் வராதபடி அப்பா அவர்களை பாதுகாப்பீராக, தாராளமாய் அவர்கள் தைரியமாக உம்முடைய ஊழியத்தை செய்ய அவர்களை பாதுகாப்பீராக, அவர்களை பாதுகாப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்களோடு கூட நீங்க செல்லுங்கப்பா, அவர்களை போஷித்து காப்பாற்றுங்க. பொல்லாத மனுஷர்களுக்கு ஆண்டவரே, பொல்லாத சாத்தானுடைய தந்திர மந்திரங்களுக்கு ஐயா அவர்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய கரத்திலே எல்லா மிஷினரிகளையும், குடும்பமாய் செய்கிற பிள்ளைகளையும், தனித்து செய்கிற பிள்ளைகளையும் எல்லாரையும் நாங்கள் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னும் நம்முடைய ஊழியங்களுக்கான நம்ம ஜெபம் பண்ண போறோம். உட்காருங்கம்மா. நம்முடைய ஊழியம் வந்து இந்த காபிரியல் நற்செய்தி ஊழியம், இந்த ஊழியம் ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் எல்லாருமே புது பழைய ஆட்கள்னு தான் நினைக்கிறேன். அங்கே நமக்கு ஊழியர் கூட்டிருப்பேன், அங்கே அவங்க வீட்டில் அப்பா இருக்கும்போதே அந்த ஊழியம் ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும், 25 வருஷம் இருக்குன்னு, 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போதே இருந்தே நான் அந்த ஊழியத்துக்கெலாம் ஸ்தோத்திர கூட்டம் வைப்பாங்க அப்பா இருக்கும்போதே. அப்பமே அந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு நாங்கள் அருளாந்தபுரம் அவங்க ஃபேமிலி ஜெஸ்ஸி ஃபேமிலியோடு சேர்ந்து நான் வந்திருக்கிறேன். அப்புறம் தொடர்ந்து நமக்கு ஒரு 5 வருஷமாக அங்கே மாதந்தோறும் நமக்கு அங்கே ஊழியம் நடந்துட்டு இருந்து, இடையில நமக்கு கொரோனா வந்தபோது நமக்கு ஒரு 3 வருஷம் கேப் வந்து அதை நடத்த முடியாமல் போச்சு. ஆனால் அதில் வந்து கட்டணமும் சரியில்லாமல் போச்சு. ஆனால் ஆண்டர் பாருங்க அப்படியே காரியத்தை, இந்த இடத்துல மாதந்தோறும் ஒரு கூட்டம் நடக்கணும், ஒரு ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டர் நமக்கு அருமையான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி தந்திருக்காரு. கர்த்தருடைய வீடு. அல்லேலூயா அல்லேலூயா. போன தடவை வந்திருக்கும் போது இந்த சீட்லாம் கிடையாது. நம்ம இறங்கும் போதே பார்த்தோட எனக்கு சந்தோஷமாக இருந்து, இன்னும் இந்த சீட்டு முன் வரைய அந்த பகவதியும் போடணும். நமக்கு ஆட்கள் நிறையா வந்தால் போதாது, அங்கே வரைய மதில் வரைய இந்த சீட்டு என்ன நீளணும். ஆண்டவர் கிருபை செய்வாராக. அந்த காபிரியல் நற்செய்தி ஊழியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம பிரதர் ஜான்சன் பிரதர், அவங்க அண்ணே இம்மானுவேல் அண்ணே, அவங்க ஃபேமிலி இவங்க ஃபேமிலி சேர்ந்து செய்கிறாங்க. ஆனால் ஜான்சன் பிரதர் வாலிப பையனிலே வகிராக்கியமாக ஆண்டருக்கான் ஊழியம் செய்தவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாலிய பையனிலே செய்தாங்க. இப்போமா அந்த ஒரு பாரம், அந்த ஒரு தரிசனம், ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படியா நம்ம செய்யணும்னு சொல்லி பல பகுதியில் சபைகளை கட்டியிருக்காங்க, மிஷினரிகள் இருக்காங்க, எல்லா ஊழியமும் நடைபெறுகிறது. இந்த நல்ல மாதந்தோறும் அங்கேருந்து வந்து இந்த கூட்டத்தை நடத்தணும்னு என்ன இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் திட்டு அவர் அக்கனியை போட்டார். சகோதரர் கூட கர்த்தர் பேசினார், இந்த இடத்துல மறுபடியும் அந்த கூட்டத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த இடத்துல ஒரு மாதம் ஒரு ஜபம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அந்த காபிரியல் நற்செய்தி ஊழியங்களுக்காக, சகோதரருக்காக, மனைவிக்காக, ரெண்டு பிள்ளைகளுக்காக, அவங்க செய்கிற அனைத்து சுவிசேஷ ஊழியம், சபை ஊழியம், அவருடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் ஒரு வேலையும் பார்க்குறாங்க. அவர்களை அத்தனை வரையும் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிங்க.
ஆசீர்வதிங்க ஆண்டவரே அந்த உடைய கரத்திலே இந்த வேலையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் மீதியான நேரத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க உடைய மகிமையின் பிரசனை எங்க மத்தியிலே இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா நீங்கள் வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதி கன மகிமை எல்லாம் சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே சந்தோஷமா வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் சத்தத்தை காணுமே நாம் எதை குறித்து பார்ப்போம் ஞாபகம் இருக்கிறதா சொல்லுங்க எடுத்தவர்களை நான் வாசிக்க கேட்போம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படியே இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் சொல்லி அன்பின் பரலோக பிதாவே இந்த பரிசுத்தமான ஆசீர்வதிக்கப்பட்ட மதியான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா பேசுகிற அடியனை மறைத்து உங்க வெளிப்படுத்தும் நீதிமொழிகள் 16:1 நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறார் உங்களுடைய நாமம் மகிமைப்பட எங்களை மறைத்து உங்க வெளிப்படுத்துகிறார் இயேசுவின் மூலமாக சொல்கிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே என்கிற வசனத்தை வைத்து நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம் ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம் அதை ஞாபகப்படுத்திவிட்டு நம்ம அடுத்த காரியத்திற்கு நாம் செல்லலாம் ஆபிரகாமை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 14:23 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆதியாகமம் 15:1 படிங்க பார்க்கலாம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே எந்த காரியம் நடந்த பின்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க 14 கடைசி வசனம் வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆலேத் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும் இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக் கொண்டார்கள் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் கர்த்தருக்கு நேராக கரங்களை உயர்த்தும் பொழுது அங்க என்ன நடந்துச்சு அற்புதம் நடந்தது ஆமென் ஞாபகம் இருக்குதா கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் பொழுது அங்க என்ன நடந்தது என்ன நடந்தது அதற்கு பின்பாகத்தான் அங்கு நாம் சில காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம் அதற்கு பிற்பாடு ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா விசுவாசிகளுக்கு தகப்பன் இந்த ஆபிரகாம் என்னுடைய விசுவாசம் எதுலெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டும் நம்ம பார்த்தோம் ஆபிரகாமின் விசுவாசம் என்னென்ன ஞாபகம் இருக்கிறத பார்க்கலாம் ஆபிரகாமனுடைய விசுவாசம் ஒண்ணு ஈசாக்கு பிழைத்த கதை அது ஒன்று ரெண்டாவது ஒண்ணு பார்த்தோமே இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு ஒரு அதிசயம்னு பார்த்தோம் இல்லையா மூன்றாவது அவருடைய அற்புதம் இயேசு செய்து வந்த ஒவ்வொரு அற்புதங்கள் ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம் இது நீதியாக எண்ணப்பட்டது ஆகவே கர்த்தர் அற்புதம் செய்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீங்களும் அந்த இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அது நீதியாக எண்ணப்படும் ஆமென் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் யோசுவா புத்தகம் 8
ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோசுவா 8:1. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லி அங்கு கடைசியாக நாம் பார்க்கிறோம், அந்த பட்டணத்தை உன் கையில சத்தமா சொல்லுங்க, ஒப்பு கொடுப்பேனா கொடுத்தேனா? கொடுத்தேன். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர் பாருங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லலை, ஒப்பு கொடுத்தேன். பாஸ்டர்ஸ் முடிஞ்சு போச்சு. அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி பாருங்க. ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது ரெண்டு விதமாக ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறார். நீ கலங்காது, பயப்படாது. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ பயப்படாது, சரியா? இப்போ ரெண்டாவது இன்றைக்கு நான் பார்க்க போகிற காரியம், யோசுவாவை பார்த்து, யோசுவாவே நீ பயப்படாது. சொல்லுங்களா, அதே யோசுவா 7:16 படிங்க. 7:16 அதிகாலையிலே எழுந்திருந்து இந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வர சொல்றாரா? கோத்திரம் கோத்திரமாக வர சொல்றாரு. அங்கு 18 படிங்க. 18 கோத்திரம் கோத்திரமாக வரவைப்பது மாத்திரமல்ல, பெயர் பெயராக என்ன செய்யறாரு? வர வைக்கிறார், புறப்பட பண்ணுகிறார். யூதா கோத்திரத்து சேராயின் குமாரனாகிய சப்தீக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டார். கர்மியின் மகன் ஆகான் அங்கு குறிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா சொல்லுங்க. வர அல்லேலூயா. தேவனால் குறிக்கப்பட்டபடியினால், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மகனாக மகளாக இருக்கிறபடியினால் தான் இந்த இடத்துல உங்களால் வந்து உட்கார முடிகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா வர முடியுமா? அன்னைக்கு கோத்திரம் கோத்திரமா என்ன செஞ்சாரு? பிரித்தெடுத்த. அதே போல பெயர் சொல்லி ஒவ்வொருவரையா என்ன செய்யறாங்க? அழைக்கிறாங்க. கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டபடியினாலே, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டபடியினால், அவரால் முன்குறிக்கப்பட்டபடியினால் தான் இந்த இடத்துல நம்ம வந்து உட்கார்ந்து அவரை ஆராதிக்க முடிகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. நம்பர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தெரிஞ்சுக்கிற மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நீங்க விசேஷித்தவர்கள், இங்க உட்கார்ந்திருக்கிற நீங்க விசேஷித்தவர்கள். யோசுவாவை பார்த்து இயேசு சொன்னார், நீ பயப்படாதே கலங்காதே என்று சொன்னார். அதே வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்க பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் என்று சொல்லி. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள நிறைய போராட்டங்கள், தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறதை அறியாமல் உணராமல் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை முன்குறித்தபடியினால், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறபடியினால், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறபடியினால் நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவாக்குவார். எல்லாரும் கூப்பிடு, நீ பாதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.
கவலைகளை மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம். அப்ப கர்த்தருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி உட்கார்ந்துருக்கணும்? எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கணும்? உற்சாகத்தோடு காணப்படணும். நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு போன நாத்துமாவும் எப்படி இருக்கணுமா? கம்பீரித்து மகிழணுமா? ஒரு அலையிலேயே சொல்லுங்களா, ஒரு முகத்துல மலர்ச்சி கொடுங்க. ஹாலேலூயா. நம்ம பெர்க்மான் சையா ஒரு பாட்டு பாடியிருந்தார், என்ன? மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி. ஏய்மான், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் தான் சிரிச்சு காட்டுங்க ஐசப்பா பார்த்து. ஏய்மான், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருந்தாதான் சங்கீதம் பாட முடியும். எல்லாரும் கரங்கி தட்டி பாடலாமா? எல்லாரும் கரங்கி தட்டி, அப்பதான் தூங்குறவங்க விழித்து கொள்ளுவாங்க. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், எல்லாரும் கரங்கி தட்டி பாடுவோம். நாம் பாடுவோம், உம்மை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். நீ பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லு. தேவ மனிதனுக்கு முன்பதாக பொய் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கும் அடுத்த ஸ்தானத்துல தான் ஊழியக்காரங்களை நினைத்து அநேக பிள்ளைகள் தங்களுடைய மனக்கவலைகளையும் வேதனைகளையும் சொல்லுகிறார்கள். ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்தை பார்க்கும் பொழுது அது நூத்துக்கு நூறு தவறாக காணப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதனிடத்தில் சொல்வதை பார்க்கிலும், உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய குற்றங்களை யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்கணும். சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. ஊழியக்காரர்களாகிய நாங்கள்லாம் உங்களுக்கு வழிகாட்டி, அவ்வளோதான், வழிகாட்டுவோம். ஆனால் அற்புதங்கள் செய்கிறவர் ஊழியக்காரனா? அற்புதத்தை செய்யறது யாரு? இயேசு. ஆமென். சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. இந்த இடத்துல வந்தவங்க நிறைய பேர் ஆண்டவர் இடத்துல நன்மை பெற்றவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர். ஆனால் அது நன்றி சொல்லி ஆண்டவருக்கு அவரை மகிமைப்படுத்தணும்னா நமக்கு எப்படி இருக்குது? வேப்பங்க மாதிரி கசக்குது, அப்படித்தானே? ஆமாம். மகிழ்ச்சியோட நம்ம கர்த்தரை ஆராதிக்க பழகிக்கொள்ளணும். மகிழ்ச்சியோட அவர் நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஏழாம் அதிகாரம் 20 வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு தேவ மனிதனுக்கு முன்பதாக எந்த ஒரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் என்ன செய்ய முடியாது? பொய் சொல்ல முடியாது. உண்மையான தேவனுடைய மனிதனாக இருப்பாரேயானால் அந்த தேவ ஊழியக்காரன் உடனே என்ன செஞ்சிருவார்? ஆமாம், தீர்க்க தரிசனமாக உடைச்சிருவார். பாவத்தை பாவம், பாவம் செய்கிறவனா பாவம், பாவின்ட்டு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி பாவின்ட்டு சொன்னால் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. 85வது ஆண்டு தசைமலை பகுதிகளில் நாங்கள், அப்போ நான் சின்ன பையனாக இருந்தேன், தம்பிமார் போல், வா வா பாவி அழைக்கிறார் இயேசுன்னு ஒரு பாட்டு உண்டு, தெரியுமா? எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? கொஞ்சம் பாடி பார்க்கலாமா? வா வா பாவி அழைக்கிறார் இயேசு ஆவலை தம்மிடமே, வா வா நண்பா அழைக்கிறார் இயேசு ஆவலை தம்மிடமே, வருந்தி அழைக்கிறார் இயேசு வந்து அவரிடம் பேசு, வருந்தி அழைக்கிறார் இயேசு ஹல்லேலூயா. நல்ல அர்த்தம் நிறைந்த பாடல்கள் இன்றைக்கு நம்ம மறந்து காணப்படுகிறோம். அப்படி நாங்கள் பாடிக்கொண்டு தேவனுடைய நற்செய்தியை அறிவித்து கொண்டு வரும் பொழுது கல்லை கொண்டு எரிஞ்சாங்க. எதை கொண்டு எரிஞ்சாங்க? ஆமாம், அந்த கல் எங்கே போடணும் தெரியுமா? எங்கிட்ட ஒரு ஹேண்ட் மைக் இருக்கும். நகனிலேருந்து மோசஸ் தாத்தா, ஒரு ஐயா உண்டு தாத்தா,
அவங்க வருவாங்க. பாட்டு பாடும்போதே நல்ல நடனம் ஆடுவாங்க. பாலராஜனெல்லாம் வந்திருக்காங்க கூட. அந்த கல் எங்கள் மேலே பட வேண்டிய கல் எங்கே படும்? அந்த ஹேண்ட்செட் ஒன்று வச்சுருப்போம் மைக், அது மேலே படும். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஏமன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கல்லை கொட்டு எரிஞ்சாலும் நான் இயேசுவுக்காக வாழ்வேன்னு சொல்கிறவங்க வைரக்கம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஏமன் ஹல்லேலூயா. சரி, அந்த 20 வசனம் படியுமா? அந்த தேவ மனிதனுக்கு முன்பதாக ஆகனால் பொய் சொல்ல முடியவில்லை. மறைத்து பார்க்கிறான், ஆனால் மறைக்க முடியலை. உள்ளத்தில் உள்ளதை அப்படியே என்ன செஞ்சிட்டான், எடுத்து சொல்ல ஆரம்பித்து விட்டான். நான் பாவம் செய்தேன், இன்ன இன்ன பிரகாரமாகலாம் பாவம் செய்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர், ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே உட்கார்ந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் பாவத்தை வெறுக்கணும், ஆனால் பாவிகளை என்ன செய்யணும், நேசிக்கணும். வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ வந்து நம்ம என்ன செய்யணும், பாவத்தை என்ன செய்யணும், வெறுக்கணும். பாவிகளை நேசிக்க கர்த்தர் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57:16 முதல் 21 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், குறித்து கொள்ளுங்கள். ஏசாயா 57:11. இப்பொழுது அதில் ரெண்டே ரெண்டு வசனங்களை மாத்திரம் நம்ம படிக்க போகிறோம். 11 வசனத்தை படிங்க பார்க்கலாம். நீ யாருக்கு அஞ்சு பயப்படுகிறாய்? ம் ஆமென் ஹல்லேலூயா. இயேசு மௌனமாக இருக்கிறார். ஏன்னா இது வந்து என்ன காலம், கிருபையின் காலம். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அதனால என்ன பாவம் செய்யலாம், யாரும் நம்மளை பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவு கண்டு கொண்டிருக்கிறோம், விடமாட்டார். ஆமென். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் புறா விற்கிறவர்கள் மற்றும் வியாபாரம் எல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு கொண்டிருந்தாங்க. இயேசு பார்த்து என்ன செய்தார், சாட்டையத்துக்கு அடித்தார், விரட்டினார். சாட்டை எடுக்க வேண்டிய நேரத்தில் சாட்டை எடுக்க தான் செய்வார். நேரம் வந்தாச்சு. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். ஆகவே பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சீர்கெட்ட இஸ்ரவேலை மனம் திரும்பு. அந்த 21 வசனம் படியுங்க. 57:21. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ரெண்டே வசனத்தை தான் நான் கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அங்கே வீட்டில் போய் 11 முதல் 21 வரை படித்து பாருங்கள். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், நம்முடைய தேவன் அன்பு நிறைந்த தேவன். ஆகவே இந்த இரக்கத்தின் காலத்தில் நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர் எங்கே பார்க்க போகிறாரு, நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களும் அப்படி தான் இருக்காங்க. இயேசுவை அறியாத பிள்ளைகளும் அப்படி தானே செய்கிறாங்க. இந்த உலகத்தில் துணிகரமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும், ஆனால் இயேசப்பா எங்கே பார்க்குறாரு, உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்களா? எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் அந்த உலகத்தில் இந்த இடத்துல நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் சமாதானம் இல்லை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் சமாதானம் இல்லை, ஊழியத்தில் ஒரு சமாதானம் இல்லை, சபைகளில் ஒரு சமாதானம் இல்லை. இன்றைக்கி எப்படி பட்டதான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம் நடுவில் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் வேணுமா? யோசுவா 1:2 படியுங்கள். இந்த யோர்தானை கடந்து நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். 1:2 தெளிவாக சொல்லியிருக்கு. அப்படி போகும்போது அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? 5 படிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? உயிரோடு இருக்கிற நாட்கள் உங்களுக்கு நமக்கு எதிராக யாரும் என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உன்னோடு போராடினவர்களின் தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இல் பொருள் ஆவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிறைய சாட்சி சொல்ல முடியும், நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா நேரம் பத்தாது. ஏய்மேன், ஆகவே நாம் இந்த வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆகவே இயேசுவாவே நீ பயப்படாதே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? அப்போ என்ன செய்யணும்? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படிங்கிறாரு. நான் எப்படி என் வீட்டை விட்டுட்டு போகிறது, என் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு எப்படி போகிறது, இல்லை என் புருஷனை விட்டுட்டு நம்ம எப்படி போகிறது? நம்ம அப்படி தான் யோசிப்போம். ஜீசஸ் போன்னு சொல்லிட்டாருன்னு என்ன செஞ்சிடணும்? போயிடணும். அப்போ தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்கள் ஒரு அல்லே இல்லையா, சொல்லுங்கள் ஒரு அல்லே இல்லையா. ஆமென். ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை படியுங்கள். கொடுப்பேன்னு சொல்லிட்டார்னா கட்டாயம் என்ன செய்வார்? கொடுப்பார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வருஷம் துவக்கத்தில் நிறைய பேர் தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து வாக்கு தத்தத்தை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் வாக்கு தத்தத்தை தருவார். சிலர் வாக்கு தத்தை அட்டையை பெற்றுக்கொண்டு ஏசப்பா எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். தப்பு இல்லை. சிலருக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் உடனடியாக அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஒரு சிலருக்கு 2 மாதங்கள் 3 மாதங்கள் கடந்து செல்கிறது. ஒரு சிலருக்கு வருஷம் கடைசி ஆனாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியல. அப்போது ஆண்டவர் எனக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுத்தார் ஐயா, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ நான் கஷ்டப்படுறேன், என்னால் இதை நான் பெற்றுக்கொள்ள முடியலையே. அப்போ எங்கே ஓட்டை இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அந்த ஓட்டையை அடைச்சா தான் என்ன செய்ய முடியும், அந்த ஆசீர்வாதம் நம்முடைய கையிலே தங்கும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு அல்லேலூயா. 9 வசனத்தை படிமா. திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு இருப்பேன், நீ கலங்காதே, உன்னை கைவிடேன் என்று வாக்கருளினாரே. தேவன் வாக்கு மாற மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், அவர் நம்மளை கைவிடவும் மாட்டார். எப்பொழுது நாம் அவரை நம்பும் பொழுது, நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் குறித்து பார்க்கிறோம். 2 நாளாகமும் 20:15 நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமும் 20:15 சகல யூத கோத்திரத்தாரே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா 1000 பேர் கூடி வந்தாலும் சரி, லட்சோப ஜனங்கள் எதிரிட்டு போரிட வந்தாலும் சரி, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் ஏன் கூட இருக்கிறான்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, தேசத்தில் அந்த யோசபாத் யார்? அவர் ஒரு ராஜா. அவர் யார்? அவர் ராஜாவே பயப்படுறாரு. இன்றைக்கி இதில் சொல்கிறான், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நம்மளை அறியாமலே பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்களுக்கு கொண்டு நடராத்திரி ஒரு இடத்துல காட்டில் கொண்டு விட்டாதான்னு தெரியும், பயங்க இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்ட்டு அழகாக பாட்டு பாடுறோம்.
விசுவாசிகளே உங்களை பார்த்து தான் சொல்லுகிறேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால் அப்படின்னு பாட்டு பாடுறோம். ஆனால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதே எதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏய்மேன் ஒரு அழிலையை சொல்லுங்களேன், நீங்களும் தைரியசாலிகளா, பயப்பட மாட்டீங்களா? அப்படியா? ஏய்மேன் ஒரு அழிலையை சொல்லுங்க. பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். நிறைய பேர் நம்ம பயந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் பாட்டே வரல வாயில் இல்லையா. பயப்படுறீங்களா? அப்போ பாட்டு பாடுங்க பார்க்கலாம். இப்போ எல்லாரும் எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன், ஹோய் பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம், எல்லாரும் கை தட்டி பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், உம்மை கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பாதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பாதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். நடுவிலே வந்திருக்கிறார், ஆகவே கவலைகளை மறந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. யோசபாத் ராஜாவை பார்த்து சொன்னார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏன் அவர் ஒரு ராஜா, ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு ராஜா. ராஜாவாக இருந்தாலும் ராஜா யார் தான், அவர் ஒரு மனுஷன்தான். என்னதான் ராஜாவாக இருந்தாலும் சரி, பயம் இருக்குமா இருக்காதா? ஆனால் இயேசு கூட இருந்தால் பயம் இருக்காது. ஏய்மன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேரோடு இயேசு இருக்கிறார் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் பயமே இல்லை. ஏய்மன். அப்போ இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்துட்டாலும் சரி, இல்லத்திட்ட வந்துட்டாலும் சரி, பயம் என்ன செஞ்சிடும், ஓடிடும். நம்ம உள்ளத்தில் இயேசு வந்துட்டார்னா இருக்கிற இருள் அகன்று வெளிச்சம் வந்துடும். ஏய்மன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ரெண்டு நாளாகமும் 20:1 வாசிங்கள். ஆ எதற்கு பின்பு? அந்த 19 கடைசி வசனங்கள் படிங்க பார்க்கலாம். ஏய்மன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் துணையாக இருக்கிறார் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்களாம் உத்தமர்களா? நீங்கள் நியாயம் செய்கிறீங்களா? நீங்கள் உண்மையாக நடக்கிறீங்களா? உண்மையாக இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கென்று உண்மையாக பிரியமாக வாழ்கிறீங்களா? அப்போ நீங்கள் உத்தமங்க தான். ஏய்மன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏ தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்களேன்.
விழிப்பாக இருக்கணும் தேவனுடைய சமூகத்தில். ஆதலால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெரிச்சிக்கிற சிங்கம் போல, ஆமாம் அவன் வட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துட கூடாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க, எதற்கு பின்பு? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, அவருக்கு உகந்த பிள்ளையாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட நினைச்சிறாரு இருக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிச்சுட்டு போகிறீங்க. எத்தனை நம்புறவங்களும் ஒரு அலையில சொல்லுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இயேசுராஜா வந்திருக்கிறார், அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க, அழைத்துட்டு போங்க. இயேசு உங்களோடு கூட வருவார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஐயோ, என் உடன் பிறந்தவர்கள் என்னை கவனிக்கலையே, என் பெற்றவங்க என்னை பார்க்கலையே, என் கையில் பணம் இல்லையே, நான் என்ன செய்வேன், நான் ஏது செய்வேன், நான் கஷ்டப்படுறேனே, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நான் வழி இல்லாமல் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அங்கலாய்க்கலாம். ஆனால் மனிதர்கள் கைவிட்டாலும், உற்றார் உறவினர்கள் உன்னை வெறுத்தாலும், கட்டின கணவன் உன்னை கைவிட்டாலும், கட்டின மனைவி மறைந்து போனாலும், மறவாத இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த அருள்நாதர் இயேசுவை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு தான் நம் நடுவில் வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, ரெண்டு நாளாகமும் 20 ரெண்டாம் வசனத்தை படியுங்கள். பாருங்க, கடலுக்கு அக்கறையில் இருந்து சிரியா என்கிற ஒரு தேசத்திலிருந்து என்ன செய்கிறாங்க ஜனங்கள், எங்கே வராங்க? பாலும்பழம் சாப்பிட வந்துட்டு இருக்காங்க, இட்லி தோசை சாப்பிட வந்து வராங்களா, சண்டை போடுறதுக்கு வராங்க. எதுக்கு வராங்க? அடுத்த வசனத்தை படிமா, ஆசோசின் தாமாரிலே அவங்க என்ன செய்கிறாங்களாம் இருக்கிறாங்க. கடலுக்கு அக்கறையிலிருந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் வராங்க யுத்தம் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது எங்கே இருக்கிறாங்க, அவங்க ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அதுதான் அந்த மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நான்காவது வசனத்தை படிங்க, போதும். அதாவது அங்கேருந்து ஜனங்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு தகவல் கிடைச்சாச்சு. அவங்க எந்த இடத்துல தங்கி இருக்காங்கன்னு சொல்லியும் அவர்களுக்கு என்ன செஞ்சாச்சு, தகவல் கிடைச்சாச்சு. ஏன்னா இவர் யார், யோசபாத் யார், ஒரு ராஜா. பாருங்கள், ரெண்டு நாளாகமும் அதே போல தான் இந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்கிறோம், வந்திருக்கிறோம். 20:16 வசனத்தை படியுங்க. நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணுமா, அவர்களுக்கு விரோதமாக போங்க. சொன்னது யாரு, உங்களையும் என்னையும் உருவாக்கின நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹாலேலூயா. அவர் சொன்னார்னா என்ன நடக்கும், பொய்யாகுமா? அவர் சொன்னால் நடந்தே தீரும். ஆமென். ஹல்லேலூயா. நாளைக்கு போங்க. அதற்கவே தான் வேதம் சொல்கிறது, இன்னைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நம்புறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதம் எதிர்பாரு, நீ அதிசயம் எதிர்பாரு. அற்புதம் எதிர்பாரு, நீ அதிசயம் எதிர்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தை தேவனிடத்தில் நம்ம எதிர்பார்க்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், நாளைக்கு நீங்க என்ன செய்யுங்க, அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. 17 வசனத்தை படியுமா, கர்த்தர் நமக்கு செய்கிற அந்த ரட்சிப்பை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஹாலேலூயா. யுத்தம் நம்முடையதல்ல, அது தேவனுடையது. ஆமென். ஹாலேலூயா. நமக்கு விரோதமாக எப்பேற்பட்ட ஜனங்கள் எவ்வளோ பேர் கூட்டம் கூடினாலும் சரி, இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி தூட்டி திரிந்தாலும் சரி, நீங்கள் பயப்படாதங்க, நீங்கள் கலங்காதங்க. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளாம் யார், ஆ, வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். நம்புறவங்களும் ஒரு அல்லையில சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஆமென் ஹல்லேலூயா நாம் அவரை நம்பும் பொழுது நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் எந்த ஒரு மனிதனையும் நம்பி நாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது பத்து பேர் வராங்கன்னா நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம் ஒரு இருபது பேரை கூட்டிட்டு போவோம் அதுதான் மனிதராகிய நம்முடைய கடமை ஆனால் அது நம்ம செய்யக்கூடாது எங்கே வந்துடணும் அவருடைய சமூகத்துக்கு வந்துடணும் பாருங்கள் பதினெட்டாம் வசனத்தை படிமா பார்த்தீங்களா கர்த்தரை பணிந்து கொள்ள வந்தாங்களாம் ஏய்மேன் ஒரு அல்லையிலே சொல்லுங்க அப்போ நமக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனங்கள் வாராங்க இப்போ சமீபத்தில் ஞாபகம் வருகிறது சமீபத்தில் இப்போ இந்த மீடியாலலாம் நிறைய பரவிக்கிட்டு வந்துச்சு பிலிப்பைன்ஸ் தேசத்தில் தேவனை ஆராதிக்கிற ஒரு இடத்துல நிறைய ஜனங்கள் அவரை ஆராதிக்க விடாதபடிக்கு அவர்களை அடிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க பைக்கிலையும் அதுலேயும் வரும் பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி அவங்கள எல்லாம் என்ன செஞ்சான் பட்சித்து போட்டது பார்த்தீங்களா ஃபேஸ்புக்கில் எல்லாருமே தீக்கட்டையாக கருகி போயிட்டாங்க அந்த யுத்தம் இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுடையது அல்ல என்னுடைய யுத்தமும் அல்ல அது தேவனுடையது ஹாலேலூயா கந்தக அக்கினி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் இம்மா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எத்தனை பேர் நமக்கு விரோதமாக வந்தாலும் சரி பயப்படாதுங்க இயேசு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற எனக்காக இயேசு யுத்தம் பண்ணுவார் சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்கள் அடித்து இன்றைக்கி நிறைய இடங்களில் நடக்குது நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாங்கள் தேவனுடைய பணியை செய்து கொண்டு வருகிறோம் நிறைய இடங்களில் அந்த தீக்கிரையாக்குறாங்க இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உட்கார்ந்து நல்லா வேடிக்கை பார்ப்பதற்கு அல்ல அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களுக்காக அவருடைய தேவைகளுக்காக ஜெபிப்பதற்காக கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு சொல்லுங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அப்படி எதிரிட்டு வரும்பொழுது பயப்படக்கூடாது இந்த யோசபாத் ராஜா அவர் சாதாரண மனுஷன் இல்லை ராஜா அவரே என்ன செஞ்சாராம் சாஷ்டாங்கமாக முகம் குப்புற விழுந்துட்டார் அப்போ நம்மளும் என்ன செய்யணும் ஜபம் செய்வோம்னு சொன்னோடனே நம்ம என்ன செய்கிறோம் காலுக்கு மேலே காலை போட்டுக்கிட்டு இப்படி ரெண்டு ஆட்டை ஆட்டிக்கிட்டு எதையோ நம்ம சிந்தனையில் கொண்டு வந்து கர்த்தரை தேட மறந்துடுறோம் நம்ம எண்ணங்கள் எல்லாம் எங்கே போயிருக்குன்றது உடம்பு தாங்க இருக்குது நிறைய பேருடைய சரீரங்கள் தாங்க இருக்குது ஆனால் எண்ணங்கள் எல்லாம் எங்கேயோ பறந்து போயிட்டு உண்மையாக சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் உண்மையாக சொல்லிட்டாங்க ஆமாம் இயேசு நம்ம கூட இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ இருக்கிற இடத்துல மனிதனை பார்க்கக்கூடாது ஊழியக்காரர்களை பார்க்கக்கூடாது இயேசுவை பார்க்கணும் சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா இயேசு எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் இயேசுவை நான் இன்றைக்கி என்ன தரிசிக்கணும் இயேசு என்னோடு பேசணும் இயேசு எனக்கு அற்புதம் செய்யணும் அப்படி நம்ம அவரை நம்ம பிரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவில் வந்து நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இயேசு யோசுவாவை பார்த்து சாரி யோசபாத்தை பார்த்து இயேசு சொன்னார் அது அப்படியே அந்த மகன் கேட்டான் முகங்குப்பராமா சாஷ்டாங்கமாக விழுந்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் போராட்டங்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் நம்மளை நெருங்கி வரும் பொழுது வேதனைகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது பண கஷ்டங்கள் நம்மளை நெருக்கும் பொழுது நம்ம எங்கே ஓடணும் மனசுங்கிட்ட ஓடக்கூடாது தேவ சந்நிதானத்துக்கு ஓடி வரணும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் யோசபாத் எப்படி முகங்குப்புறமாக சாஷ்டாங்கமாக பணிந்தாரோ அதே போல் அவருடைய சமூகத்தில் விழுந்து கடந்து கர்த்தரை நோக்கி ஏசப்பா தேவகுமாரனே மனம் இறங்கும் ஐயான்னு கேட்கும்போது கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஹல்லேலூயா 21 வசனம் படியுமா எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும் உங்கள் வீட்டில் பாடுறீங்களா உங்களை சுற்றிலும் இருக்கிற பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் பிசாசுடைய கட்டுகள் பில்லிஷுடைய கட்டுகள் ஏவல் கட்டுகள் மந்திர கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைப்பார் என்று நம்புறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க என் கூட சேர்ந்து பாடுவீங்களா தேவ கிருபை என்று முள்ளது அவர் கிருபை என்று முள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
அவரை போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ வெள்ளம் போல் நின்றை மேற்கொள்ள வந்தோ இரண்டை கேமியா ஆவியை அழிந்தே வெள்ளம் போல் நின்றை மேற்கொள்ள வந்தும் வீரன்னை கேமியா ஆவியை அழித்தே திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்று முள்ளது திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்று முள்ளது தேவர் கிருபை என்று எல்லாரும் எல்லாரும் வாய் திறந்து பாடுவோம் அவர் கிருபை என்று முள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள் எல்லாரும் தேவ கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடும்பொழுது இந்த பாட்டை நான் ஏன் உங்கள் மத்தியில் நான் சொன்னேன் தெரியுமா திருக்கழுக்குன்னம் பகுதியில் ஒரு கிராமத்திற்கு ஒரு முறை ஜபிப்பதற்காக எங்களை அழைத்திருந்தார்கள் நாங்கள் தாம்பரத்தில் உபவாச ஜபத்தை முடித்துவிட்டு சென்னையிலே தாம்பரத்தில் உபவாச ஜபத்தை முடித்துவிட்டு நான்கு பேராக நாங்கள் பைக்கில் கடந்து சென்று கொண்டிருந்தோம் போகும் பொழுதே நிறைய போராட்டங்கள் ஆனால் கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொண்டார் ஏமன் ஹல்லேலூயா வாகனத்தில் போகிறது லேசான விஷயம் கிடையாது அதுவும் எங்கே போகிறோம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் தேவனுக்கு பிரியமானதும் பிசாசுக்கு பிடிக்காததுமான ஒரு இடத்துக்கு என்ன செய்கிறோம் போகிறோம் அதனால் அவன் வேலையை காட்ட தான் செய்வான் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அந்த இடத்துக்கு நாங்கள் போய் சேர்ந்தோம் அந்த அம்மா படுத்த படுக்கே இருந்தாங்க அவங்க சரீரத்தில் ஒரு புடவையை மேலே போட்டு மூடி தான் வச்சுருந்தாங்க வேறு எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் கிடையாது அங்கே உள்ளே போய் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிறைய பேர் இருந்தாங்க ஆண்களும் பெண்களும் உட்காந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இது நான் சொல்லக்கூடாது அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும் சரியா ஆமாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாக சாட்சியாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்பொழுது எல்லாரையும் வெளியே வர சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் உட்காந்தோம் திரும்ப யார் யாரெல்லாம் வரணுமோ வாங்கன்னு சொல்லி அந்த அம்மா படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அவங்கள சுற்றி நாங்கள் ஒரு 25 பேர் கொட்டு அடித்து தேவ கிருபை என்றும் உள்ளது இந்த பாட்டை தாங்க பாடணும் சாதாரணமான ஒரு பாடல் ஆமென் ஹல்லேலூயா தேவ கிருபை பாட்டை தான் பாடி முடித்தோங்க ஆளுக்கு யார் யாரெல்லாம் ஜெபிக்க விரும்புகிறீங்களோ ஜோமனுங்கன்னு சொன்னோம் 4-5 பேர் ஜோமன்னாங்க அதுக்கு பிற்பாடு ஜோமனி இயேசுவின் நாமத்தினால எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் அந்த அம்மாவை அது எத்தனை நாள்னு தெரில படுத்த படுக்கையாக இருந்தவங்களை தூக்கி கொண்டு சென்று அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை ஒழுங்காக கட்டி கொண்டு மீண்டுமாக வந்து உட்கார வச்சு ஜபிக்க சொன்னாங்க ஜபித்து அனுப்பணும் நான் இந்த சம்பவம் முடிந்து ஒரு சில மாதங்கள் கடந்து அந்த வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன் சென்றிருக்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க ஐயா அந்த வார்த்தை சொல்லனால எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துல எங்கே இல்லை கர்த்தர் அந்த இடத்துல இறங்கினார் ஏய்மன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு அன்னைக்கு வந்து ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் இன்று நான் மண்ணோடு மண்ணாக போய் இன்றைக்கு இத்தனை மாதங்கள் ஆகிருக்குன்னு சொன்னாங்க இப்போ இத்தனை வருடங்கள் கழித்து போய் பார்க்கும்போது இத்தனை வருஷம் ஆயிருக்கும் இன்றைக்கும் அவங்க மறக்கலை இத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே வந்தது யார் சாதாரண மனுஷன் இல்லை ஊழிகாரர்கள் அல்ல கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்தபடியினால் இயேசு அற்புதம் செய்தார் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் இல்லாதது தான் முடியாமல் போகிறது தான் மாற்றுறது தான் ஆண்டவர் ஆமென் பக்கத்து ஊரில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு சிஸ்டர் சொல்லியிருந்தேன் ஆமாம் நான் பார்க்கும்போது வேதனையாக இருந்துச்சு படுத்த படுக்கையிலே எல்லாமே யூரினல் மோஷன் எல்லாமே பெட்டில் பாருங்கள் ஆனால் கர்த்தர் பாருங்கள் எங்களை சும்மா இருக்கூட மாட்டேக்கார் போங்க அப்படின்னு அனுப்புனார் நேரம் கிடையாது ஆனாலும் அந்த வீட்டில் போய் கால் மிதித்து ஜோமுனிட்டு அடுத்த முறை நான் பார்க்கும்போது அந்த தம்பி என்ன செஞ்சுருப்பான் எழுந்து உட்கார்ந்துருப்பான் கர்த்தர் விசுவாசத்தை என்ன செய்கிறார் வர்த்திக்க பண்ணுகிறார் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க நேற்றைய தினத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மருத்துவர்கள் கைவிட்டாங்க
செத்து போயிடுவான்னு கொண்டு போன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. மற்றவங்களாம் பார்த்துட்டு இவன் எப்போ சாவான், ரொம்ப சீரியஸாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தேவனுடைய மனுஷனாக அந்த இடத்திற்கு நான் கடந்து செல்லும் பொழுது நான் சொன்ன வார்த்தை அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு. அடுத்த முறை நான் வரும்போது தம்பி என்ன செய்வான், என்ன செய்வான், எழுந்திருப்பான். இன்றைக்கி அவன் எழுந்து போகிறான், அவனுடைய கடமையை அவன் செய்கிறான். அவருடைய துணைவியாக இருந்தால் இவ்வளோனாலும் அந்த யூரின்லாம் பிடிச்சி நான் செய்தேன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டாங்க, அழுதாங்க. நான் சொன்னேன், நீ வாம்மா, அடுத்த தடவை நான் அந்த தம்பியை பார்க்கும்போது வேலைக்கு போகிறான்னு நீ சொல்லணும், அவன் கையால் சம்பளம் வாங்கிட்டு வாரான்னு நீ சொல்லணும்னு சொல்லிட்டு அவ்வளோ வாஞ்சியோட எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், நேரம் இல்லாத ஒரு காரணத்துலேயும் அந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறாரு. ஜோமனிட்டு வந்து சிஸ்டரை காலையில் அனுப்புகிறேன், வாங்க வந்து சாட்சி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சுகம் மட்டும் வேணும், ஆனால் ஆண்டவரை நான் தேட மாட்டேன். மற்ற ஏழு ஏழு என்ன சொல்லுகிறது, கேளுங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி யோவான் 14:14 நாம் பார்க்கிறோம். கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுப்பார். யாருமே நினச்சி பார்க்கல, அவங்க அக்கா அப்பா அப்பம் ஃபோன் போட்டு என் தம்பிக்காக ஜோமனு ஐயா, என் தம்பிக்காக ஜோமனு, டேனியலுக்காக ஜோமனு, பேரை சொல்லி சொல்லி அவங்க எப்போல்லாம் எனக்கு ஃபோனில் கால் பண்ணுறாங்களோ நானும் சலிக்காமல் ஜோமனி ஜோமனி நான் விட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி சுகம் கொடுத்துருக்கிறார். என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ரட்சிக்கட்டும். எப்படி ஆகலும் கர்த்தர் அந்த ஆத்மாவை இந்த இடத்துக்கு என்ன செய்வார், கொண்டு வந்து தான் செய்யப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆ, அந்த 21:22 வசனம் படிமா. ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஒரு சம்பவம் உங்களுடைய குடும்பத்தில் நடக்குமே என்று சொன்னால், நமக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்புவார்கள் என்று சொன்னால், ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் அவர்களாகவே வெட்டி என்ன செய்வார்களாம். எங்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு, நடந்த சம்பவம் நான் சாட்சி அறிவிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எது முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், கேமரா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோம். இது நாளைக்கு வெளியே போகுது, புரியுதா? ஆமாம், எல்லா இடத்துலையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சும்மா லேசான விஷயம் இல்லை, பொய் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடந்த சம்பவம் இப்போ நான் அதை சொல்ல விரும்பலை, இது கட்டாயம் நடக்கும். யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனங்கள் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? சண்டை போடுறதுக்கு வந்தாங்க. ஆனால் இயேசு அங்கே இருந்தார். யாரோடு இருந்தார்? யோசபாத்தோடு இருந்தார். இயேசு சொன்னதை யோசபாத்து பின்பற்றி வந்ததினால் யார் எதிரியாக வந்தாங்களோ அவங்களே ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி என்ன செஞ்சாங்க, செத்து மடிஞ்சாங்க. இது எப்பொழுது நடக்கும்? கர்த்தரை நம்பும் பொழுது மட்டும்தான் நடக்கும். ஏமன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நீங்கள் அவரை நம்புகிறீங்க? இயேசுவை நம்புகிறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரை நம்பினால் மட்டும்தான் விசுவாசம், அவரை நம்பினால் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை. ஏமன், ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த மெய்யான விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. மனுஷனை பார்க்காதங்க, மனுஷன் மாறி போகிறவன், ஏமாற்றுக்காரன், இயத்தன், கள்ளன். ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவர் மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர், அவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா. 2:19:7 படிங்கம்மா. ஆ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்துல இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவே எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. நாம் வந்து இப்போ வந்து நமக்கு இது என்ன காலம், லெந்த் டேஸ். ஆமாம், நிறைய பேர் நம்ம தீர்மானம் எடுத்திருப்போம், நான் இந்த 40 நாட்கள் நான் என்ன செய்ய மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், கறி மீன் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நான் ஆண்டவருக்காக ஒருவேளை ஆகாரத்தை நான் வெறுப்பேன், நான் என்ன செய்ய மாட்டேன், பட்டு வஸ்திரத்தை நான் உடுக்க மாட்டேன். இப்படி நிறைய பேர் அவருடைய எண்ணத்திற்கு எட்டுகிற அளவிற்கு அநேக காரியங்களை என்ன செய்கிறாங்க,
தீர்மானம் பண்ணிக்கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்கிறார்கள். என்றைக்கு 41வது நாள் வருகிறது என்று பார்ப்பார்கள். எல்லாம் என்ன செஞ்சிடும், ஆமாம், என்ன என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தாங்களோ ஒரு செகண்டில் பிசாசு அழிச்சிருவான். 41வது நாள் பழைய குருடி கதவை திரடின மாதிரி எல்லாமே என்ன செஞ்சிருது, மீண்டும் உள்ளே வந்துடுது. இயேசு வாக்கு மாறாதவர், உங்களை மென்னை உருவாக்கின ஆண்டவர் பொய்யுரையாதவர், அவர் நல்லவர். அதற்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே நம் கைகளினால் செய்த பாவத்திற்காக இயேசு ஆணிகளால் அடிக்கப்பட்டார். இந்த கால்களினால் செய்த பாவத்திற்காக நான் காலேஜுக்கு போகிறேன், நான் காலேஜுக்கு போகிறேன்ட்டு சென்னையில் என்ன செஞ்சிருவாங்க, எல்லாம் பீச்சுக்கு போவாங்க. காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போவாங்க, தியேட்டருக்கு போவாங்க. ஆனால் இந்த கால்களினால் செய்த பாவத்திற்காக இயேசு தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திற்கு நாம் சென்றோம் அல்லவா, அந்த கால்களினால் செய்த பாவத்திற்காக இயேசு கால்களிலே ஆணைகளால் அடிக்கப்பட்டார். இந்த சரீரத்தினால் செய்த பாவத்திற்காக இயேசு ஈட்டியினால் விழாவிலே குத்தப்பட்டார். நம்முடைய சிந்தையினாலே தேவையற்ற காரியத்தை நினைத்து என்ன என்னமோ நினைச்சோமே, கனவு கண்டோமே, இந்த காரியத்திற்காக இயேசு தலையிலே என்ன செய்தார், முள்முடியினால் குட்டப்பட்டார். யாருக்காக, உங்களுக்காக, எனக்காக. அந்த இயேசுவை நோக்கி பார்க்கலாமா, எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நான் உமக்காக வாழ ஆண்டவரே, என் பாவங்களை மன்னி ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ, கல்லாதர் கூட செய்திடா அருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் தேடும் சுத்த ஜோதியே, அருவியே யுவேளையில் அடி அணைஞ்சோம் வாரிரோ, அருவியே யுவேளையில் அடி அணைஞ்சோம் வாரிரோ. துணை வேண்டும் தகப்பனை உள்ளகிலே, என்னை ஏதீர்க்கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பனை உள்ளகிலே, என்னை ஏதீர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் என்னை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், ஆமென் ஆமென், என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். கூட்டம் நடுவில்ரோ, அருவியே வேலையில் அடி அடைஞ்சம் வாரிரோ. ஹல்லேலூயா. யார் யார் என்னென்ன பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களோ எங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்களுடைய கரங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள். இயேசு உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மியான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமை பார்த்து சொன்னீங்கப்பா, ஆபிரகாமே நீ பயப்படாதே, யோசுவாவை பார்த்து சொன்னீங்க, யோசுவாவே நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருமே என்று சொல்லி யோசை பார்த்து சொன்னீங்க, யோசபாத்து நீ பயப்படம் கலங்காமலும் இரு என்று சொல்லி. இன்றைக்கு எப்படி யோசபாத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் வரும் பொழுது அவர்களே ஒருவரை ஒருவர் வெற்று மடிந்தார்களோ, அதே வண்ணமாய் இந்த இடத்துல வந்திருக்கிற நர்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனை பேர் கூட்டம் கூடினாலும், எத்தனை விரோதிகள் எழுந்தெழுத்து வந்தாலும், கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாய் அன்றுவரையும் இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து எல்லா விதத்திலையும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் ஆசீர்வாதமும் விசேஷமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் எப்போதைக்கு இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர்
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் உள்ளே உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் உள்ளே உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி அல்லேலூயா 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள் எங்கள் முகவரி ஜிஜிஎம் ஜப வீடு கல்விலை ரோடு பூலிக்குடியிருப்பு மெஞ்ஞானபுரம் அருகில் தூத்துக்குடி மாவட்டம் பின்கோடு 628210 செல் நம்பர் 9840033345 மற்றும் 9094890077 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்